ஏப்ரல் மாத ராசி பலன் மேஷம். இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது? மேஷ ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உச்சம், உங்கள் ராசிநாதன் உச்சம் முழு படத்தோடு இருக்கார். இப்போ இந்த மாதத்தில் செவ்வாயோட சனியும் இணைந்திருக்கார், அங்கே குருவும் இணைந்திருக்கார். செவ்வாய் சனி குரு த்ரீ பிளானட்ஸுடைய கன்ஜெக்ஷன். இந்த மூன்று கிரக கூட்டணிகள் என்னென்ன செய்யும்? சாட்டர்ன் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 10 and 11, உங்களுடைய கரியர் அண்ட் உங்களுடைய இன்கம்மை பற்றி டிஃபைன் பண்ணுற ஒரு பிளானட் தான் அந்த சாட்டர்ன் சனி. செவ்வாய் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹவுஸ், உங்களுடைய ராசிநாதன் அவர் தான். ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க, ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா செவ்வாய் வலுத்தாக தான் அது நடக்கும். குரு உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ச்சூன் பிளானட், ஒரு ஃபேவரபிள் பிளானட் அப்படின்னா அது குரு. ஸோ செவ்வாய் சனி குரு. இப்போ இந்த மூணு பிளானட்டுடைய ஹவுசஸ் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணோம்னா கரியர், ப்ராஃபிட் அதாவது இன்கம், உங்களுடைய தாட், உங்களுடைய வில் பவர், உங்களுடைய எய்ம் அச்சீவ்மெண்ட்ஸ் ப்ளஸ் உங்களுடைய ஃபார்ச்சூன், இதெல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? அப்போது மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இந்த கரியர் அண்ட் இன்கம், பிஸ்னஸ் அண்ட் கெயின், பிஸ்னஸுடைய க்ரோத், ப்ரொமோஷன் இதெல்லாம் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ் சைடில் கொண்டு போக போகுதுன்னு அர்த்தம். பொதுவாக மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நெகட்டிவான சைடில் எந்த பிளான்ட்டும் பொசிஷன் ஆகலை. நீங்கள் ஃபேமிலின்னு வந்துடுவோம், மேஷத்துக்கு செகண்ட் ஹவுஸில் சுக்ரன். இந்த சுக்ரன் ரெண்டாம் இடத்துல இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷங்களும் கொடுக்கும். கல்யாணமே ஆகலை இது வரைக்கும்னா கல்யாண பேச்சு எடுத்திங்கன்னா இப்போ முடியும், உங்களுடைய காதல் சக்ஸஸ் ஆகும். இந்த சுக்ரன் ரெண்டாம் இடத்துல இருந்தால் வாக்கு பலிக்கும், நீங்கள் சொல்கிறது நடக்கும் அல்லது நடக்கக்கூடியது நீங்கள் சொல்கிற மாதிரி சூழ்நிலை வரும். செகண்ட் ஹவுஸில் சுக்கரன் இருந்தால் பொருளாதாரம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், தேவையான அளவுக்கு பணம் இருக்கும், இல்லை ஒரு உதவி கேட்டால் உடனே கிடைக்கும். குடும்பத்திலேருந்து ஃபேமிலி சப்போர்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவே எனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட மேஷத்துக்கு இந்த மாதம் சுக்கரன் செகண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால ஃபேமிலி சப்போர்ட், குடும்பத்துடைய உதவிகள் அப்படின்றது கிடைக்கும். இப்போ சுக்கரன் வந்து கலஸ்திரக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இப்போது ஒரு கல்யாணம், லைஃப் பார்ட்னர் அந்த மாதிரி ஒரு பிளானட்டாக எடுத்துக்கிறதுனால இந்த சுக்கரன் மனைவி மூலிமா அல்லது கணவன் மூலிமா, இப்போ நீங்கள் ஒரு ஆண் அல்லது பெண், இப்போ ஆணாக இருந்தீங்கன்னா பெண் மூலிமா, பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண் மூலிமா, லைஃப் பார்ட்னர் மூலிமா ஒரு கெயின் சப்போர்ட், ஃபினான்ஷியல் கெயின் மெயினாக, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது. ஓவராலாக வெல்த் அப்படிங்கிறத இந்த மாதம் நல்லா வெல்தியாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ செவ்வாய் வந்து உச்சம் பெற்றுருக்கு, இதோடைய பலன் என்ன செய்யும்? எக்ஸால்ட்டடு மார்ஸ் அப்படிங்கிறது ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறதுக்கு தைரியத்தை கொடுக்கும். இப்போ ப்ராப்பர்ட்டி பூமி வாங்கணும் ஆசைப்பட்றீங்க, மேஷத்துக்கு இந்த மாதம் பூமி வாங்குகிற பிளான் இருக்குது, உங்களுக்கு பிளான் இருக்குது, இந்த மாதம் நீங்கள் தைரியமாக இறங்கலாம். பிளாட் இருக்குது, வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, வீடு கட்டலாம். ஒரு கேஸை முடிக்கணும், ரொம்ப வருஷமாக இழுத்துட்ருக்கு, அந்த கேஸை முடிக்கலாம். ஏன்னா அந்த மார்ஸ் அண்ட் சாட்டர்னுடைய கன்ஜெக்ஷன் அந்த மாதிரி பண்ணோம். இப்போ குரு அதிசாரமாக வந்திருக்கார், இவர் என்ன பண்ண போகிறார்? இப்போ அதிசார குருவை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் பார்ப்போம். குரு வந்து 9லேருந்து 10 வந்திருக்கார் மேஷராசிக்கு, இவர் ஏதாவது பெனிஃபிட் கொடுப்பாரா? 10 குரு வந்தால் பதவியில் மாற்றம் வரும், 10 குரு வந்தால் இடம் மாற்றம், ஊர் மாற்றத்தை செய்யும். குருவுடைய பார்வை அங்கேருந்து எங்கே விழுது? 10லேருந்து நேராக செகண்ட் ஹவுஸ், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது கல்யாணம், வளைக்காப்பு, குழந்தை பிறப்பு அல்லது ஒரு வீடு குடிப்புகுதல், ராசுவாமி இதெல்லாம் செய்யறதுலாம் நல்ல சான்ஸ் இருக்குது. குருவுடைய பார்வை 4, இது வரைக்கும் ஒரு கோர்ஸ் படிக்கணும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிங்க, ஏதாவது ஒரு கற்றுக்கணும், ஒரு மியூசிக் கற்றுக்கணும், ஒரு டான்ஸ் கற்றுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் ரொம்ப நாளாக பிளான், இந்த முறை அது நடைமுறைக்கு கொண்டு வரும், அதுதான் குருவுடைய பார்வை. 4ஆம் இடத்துல குரு பார்க்குறதுனால வாகனத்தை மாற்றணும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறீங்க, இந்த முறை மாற்றலாம், இந்த மாதம் வாகனத்தை மாற்றிக்கொள்ளலாம், இதெல்லாம் அந்த குருவால் ஏற்படக்கூடிய பலன். அதே மாதிரி இந்த குரு எங்கே அடுத்த இடத்த பார்க்குறாருன்னா மகரம்லேருந்து குருவுடைய பார்வை நேராக அந்த கண்ணிலையும் விழும். இப்போ மேஷத்துக்கு 6ஆவது வீட்லேயும் குரு பார்வை, கடன் இருக்குது, கடனை அடைக்கும், கடன் வேணும், கடனை கொடுக்கும், இதுவும் அந்த அதிசார குரு செய்யக்கூடிய பலன்கள். ஸோ குரு அதிசாரமாக செய்யக்கூடிய பலன்களில் குறிப்பாக இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம். மேஷத்துக்கு சூரியன் உச்சமாகிறார், 14th of April சூரியன் மேஷத்தில் உச்சம் அடைகிறார். உச்சம் அடைஞ்சார்னா பலம் அதிகம், உச்சம்னா என்ன? எக்ஸால்ட்டட், ஃபுல் ஸ்ட்ரென்த், ஃபுல் பவர். அரசியல் அரசாங்க துறையை சார்ந்த உள்ளவங்களுக்கு வேலையில் பதவி உயர்வு, அதிகாரம், மன நிம்மதி, தெளிவு, முடிவுகள் வந்து சாதகமாக நடக்கிறது, இதெல்லாம் பலன் உண்டு. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இந்த சமயத்தில் ப்ரிப்பேர் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம், எக்ஸாம் எழுதலாம், அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்கும். இதெல்லாம் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பலன்கள். உங்கள் பர்த் சார்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க, ஏன்னா ராகுக்கு எதுவும் இந்த மாதத்தில் எந்த வகையிலும் உங்களுக்கு நெகட்டிவாகவோ தொல்லையாகவோ இல்லை,
தேர்ட் ஹவுஸில் ராகு, அன்னோன் பீப்புளாலலாம் நிறைய ஹெல்ப் கிடைக்கும். இந்த பக்கம் நைன்த் ஹவுஸில் கேது, கடவுளுடைய அருள், நீங்கள் வணங்குறீங்க வழிபடுறீங்கன்னா அதோடைய பிளெஸிங் உங்களுக்கு கிடைக்கும். புதன் வந்து இந்த மாதத்தில் நீச்சம் அடைகிறார். 7th of April புதன் வந்து நீச்சம் அடைகிறார். அப்போ உங்கள் ராசிக்கு அது 12th வீடு. நீச்சம் அடைகிற புதனால் உங்களுக்கு ஆதாயம் உண்டா? டெஃபினட்டாக உண்டு. லார்ட் ஆஃப் 6 ஆறுக்குடையவன் வந்து நீச்சம் பெறும் பொழுது கஷ்டங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள்லாம் விலகி போகும். கல்வியில் இருந்த தடைகள் விலகும், உங்களுக்கு இருந்த மன உளைச்சல் விலகும்னு அர்த்தம். 25th மறுபடியும் புதன் உள்ள என்ட்ரி மேஷத்தில். அப்போது உங்களுக்கு வந்து நல்ல மைண்டு ஸ்பார்க் ஆகும், என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், பிளான் என்ன, பிளானிங் சூப்பராக பண்ணலாம். ஓவராலாக மேஷத்துக்கு இந்த மாதம் உண்மையிலேயே ஃபேமிலி, ஹெல்த், வெல்த், நியூ பிகினிங், ஜாப், கெரியர், ப்ரொமோஷன், சைல்ட் பர்த், மேரேஜ் சான்சஸ் எல்லாமே ஃபேவராக தான் இருக்குது. இந்த மாதம் வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, டூர் பண்ணுறது, வெளிநாடு முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் கூட சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது. மேஷம் சுபமான மாதம் ஏப்ரல். இப்போ நீங்கள் பார்த்தது ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான கிரகத்துடைய டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி உண்டான ஒரு ப்ரிடிக்ஷன். இது வந்து ஓவராலாக நான் பொதுவாக அந்த ராசியை உடையவங்க அனைவருக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பலன். இந்த பொது பலனை உங்கள் பேர்த் சார்ட்டோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அதாவது உங்கள் ஜனனக்கால ஜாதகப்படி உங்களுக்கு கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது, பிளானட்ஸ்லாம் எப்படி பொசிஷனாக இருக்குது, என்ன யோகங்கள் இருக்குது, ப்ளஸ் அதோடு நீங்கள் இந்த டிரான்சிட்ஸ்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும், தசா புக்திக்கெல்லாம் நல்லா இருக்கா, மேட்ச் ஆகுதா, யோக தசை நடக்குதா, பாவ தசை நடக்குதா அப்படின்றத நீங்கள் கம்பேர் பண்ணிங்க தான் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கரியரை பற்றி நிறைய சேஞ்சஸ் சொல்லியிருப்போம், பட் உங்கள் பேர்த் சார்ட்டை ரொம்ப வீக்கான ஒரு பீரியட் நடந்தால் அது மேட்ச் ஆகாது. மேரேஜை பற்றி ரொம்ப நல்ல ஃபேவராக சொல்லியிருக்கோம். இதெல்லாம் தோஷம் இல்லாத மாதம். அதாவது ஏப்ரல் மாதத்தில் ஒரு ராசியை பற்றி சொல்லும்போது தோஷங்களே இல்லாதனால அப்படி சொல்கிறோம். இப்போ ஒருவேளை உங்கள் பேர்த் சார்ட்டில் தோஷங்கள் இருக்குது, நெகட்டிவான பிளானட்டோட பீரியட் நடக்குதுன்னா இதெல்லாம் சம்டைம்ஸ் மேட்ச் ஆகாமையும் போகும். அதுதான் உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாக ஷேர் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம், இல்லை டைரக்டாகவும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து பேசலாம். அடுத்தது lifehoroscope.in இந்த வெப்சைட் மூலிமா நிறைய பேர் தன்னுடைய ஹாரோஸ்கோப் இது வரைக்கும் இல்லாதவங்க ஜென்ரேட் பண்ணி பலன் அடைஞ்சிருக்காங்க. வெளிநாட்டில் வாழ்கிறவங்க, உள்நாட்டில் இருக்கவங்க, அதாவது இந்தியாவில் இருக்கவங்க, வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள், எந்த நாட்டில் இருந்தாலுமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜில் இந்த lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எல்லா காலத்துக்கும் ஒரு PDF ரிப்போர்ட்டாக நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிறது. ப்ளஸ் இந்த lifehoroscope.in இந்த பிரமிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், நான் பிரமிட்ஸை பற்றி நிறைய பேசியிருக்கேன். எனர்ஜி, லக் எனான்ஸ் பண்ணுறது, ஃபார்ச்சூன் பிரமிட்ஸ், வாஸ்து பிரமிட்ஸ், வீட்டில் வந்து வாஸ்து சரியில்லை, நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கும் பிரமிட்ஸ் ரொம்ப பயன்படும். லக் எனான்சர், உங்களுக்கு ஒரு லக் எனான்ஸ் பண்ணிக்கணும், ஒரு லக்கி கார்டு வேணும், எங்கே போனாலுமே நமக்கு ஒரு ஃபேவராக இருக்கணும் அப்படின்னா அதையும் எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்கு சில பிரமிட்ஸ் டூல்ஸ் இருக்குது. அதுவும் இந்த lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து பிரமிட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜில், ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற பேஜில் நீங்கள் அதை பயன்படுத்தி வாங்கிக் கொள்ளலாம். ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மூணாவது விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து எல்லா மாதமும் கிட்டத்தட்ட 900,000+ மேலான ஒரு வியூவர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு இது பலனடைஞ்சிருக்கதா சொல்லனால என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இது பயனுள்ளதாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். ரிஷபராசி ஏப்ரல் மாதம். சரி, ரிஷபம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் பிளானட்டரி டிரான்சிட்ஸ் எப்படி இருக்குது, தமிழ் புத்தாண்டும் வருது, என்ன மாதிரி நன்மைகள் நடக்கும். ரிஷபத்திலே சுக்கிரன், இதுக்கு பேர் வந்து மாலவிய யோகம். அதாவது சுக்கிரன் வந்து ஆட்சி அல்லது உச்சம் பெற்று 1-4-7-10 இருந்தால் அதுக்கு பேர் மாலவிய யோகம். சந்தோஷங்களை வாரி கொடுப்பார் சுக்கிரன். ரொம்ப நாள் ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசை வந்து உங்கள் தனிப்பட்ட ஒரு அந்தரக வாழ்க்கை அல்லது உங்களுடைய காதல், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனைவி, கணவன் அல்லது உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஆழ்மன விருப்பம், இந்த மாதிரி ஆசைகள் இருக்குது ரிஷபமுக்கு உண்டு. இப்போ சனி இதுவரைக்கும் உங்களுக்கு தடங்களாக இருந்தார். இந்த ஏப்ரல் மாதம் 2020 சனி உங்களுக்கு 9th இடத்துல. ஸோ உங்களுக்கு வந்து ஃபேவரான இடத்துல சாட்டர்ன். ஃபஸ்ட் ஹவுஸில் சுக்கிரன் மாலவி யோகம் மாதம் முழுக்க இருக்கார். இந்த மந்த் ஃபுல்லாக உங்களுக்கு சுக்கிரன் வந்து ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே இருக்காருன்னு சொன்னோம்னா இது வந்து எக்ஸலண்ட்டான யோகம், மாலவி யோகம். ஃபஸ்ட்டு உடலில் வந்து ஒரு புது சக்தி வரும், எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இது வந்து சுக்கிரன் கொடுக்கறது தான். சுக்கிரனுக்கு வந்து வேகம் அதிகம், ஸ்பீடு, குயிக்காக ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்துருவார். இது ரெண்டாவது விஷயம். இந்த சினிமா துறை, என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டுக்காக காத்திருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவரான மந்தாக எடுத்துக்கலாம். கலைத்துறைக்கு, சினிமா துறைக்கு, என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க, டைரக்டர் ஆகணும் ஆசைப்பட்றவங்க, கேமராமேனாக ஆகணும்னு ஆசைப்பட்றவங்க, இந்த மாதிரி பல துறைகளில் விருப்பம் உள்ளவங்களுக்குலாம் இந்த மாதம் ரொம்ப ஃபேவர். டான்ஸர், மியூசிஷியன், சிங்கர் எல்லாருக்குமே
இது வந்து இன்னொரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து சுக்கிரன் வந்து ரிஷபம்ல இருந்து சனி 9 அந்த இடத்துல செவ்வாயும் கூட்டணி. இப்போ செவ்வாய் கூட்டணி என்ன பண்ண போடுது, அங்கே குருவும் கூட்டணி, சாட்டர்ன், மார்ஸ், ஜூபிட்டர் 3 கிரகங்கள் வந்து 9 இடத்துல, ஃபார்ச்சுனர்ஸ் அப்படிங்கிறது 9. ஸோ ஒரு அதிர்ஷ்டம், எந்த மாதிரியான அதிர்ஷ்டம்லாம் கொடுக்கும், எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம், எதிர்பார்க்கின்ற அதிர்ஷ்டம், எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் ரெண்டுமே கொடுக்கும். இதில் செவ்வாய் உச்சம் போகிறதுனால தைரியம் அதிகம் வரும். 7th ஹவுஸ் லார்ட் வந்து எக்ஸால்ட்டட், 7 கூடிய உச்சம், கூட்டாளி மூலயமா நிறைய ஒரு பலன் கொடுக்கும். தொழில் கூட்டாளிகள் மூலமாக பண்ணுறவங்க, இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கிறீங்க, தொழில் வந்து கூட்டாளிகள் மூலிமா பார்ட்னர்ஸ் மூலிமா பண்ணுறீங்க, அந்த பார்ட்னர்ஸ் மூலிமா நல்ல கெயின் கிடைக்கும், அட்வான்டேஜ் உங்களுக்குள்ளே, இந்த சச்சரவுகள்லாம் விலகும். இது வரைக்கும் ரொம்ப கிளாஷ், ஃபைட்டு, ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நிறைய நடந்தது அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் இயர்ஸ் இல்லை ப்ரீவியஸ் மந்த்ஸ்லனா இந்த மாதத்தில் அதுவும் ஒரு நிவர்த்தி தீர்வுக்கு கொண்டு வந்துடும். இது ரிஷபத்துக்கு உண்டு. இப்போது அதிசார குரு பெயர்ச்சின்னு ஒன்று வந்திருக்கு. இந்த அதிசார குரு பெயர்ச்சி என்ன பண்ணும், குரு ரிஷபத்துக்கு ஃபேவராக அன்ஃபேவராக, ரிஷபத்துக்கு குரு ரொம்ப ஃபேவரான பிளானட் கிடையாது, நீச்சம் அடைகிறார், நீச்சம் அடைஞ்சு நீச்ச பங்கம் அடைகிறார், எந்த இடத்துக்கு வரார், 9th ஹவுஸில் வரார். பொதுவாக எந்த குலம் இருந்தாலும் 9 வந்தால் அது நெகட்டிவாக வேலை செய்ய முடியாது, அந்த வகையில் ரிஷபத்துக்கு அது பாசிட்டிவ். 9 குரு வந்தால் ஒரு பலன் இருக்கு இல்லையா, 9 குரு வந்தால் ஓடிப்போனனுக்கு 9 குரு அப்படின்னா என்ன, பஞ்சத்தோட கஷ்டத்தோட ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு ஓடி போனாலும் 9 குரு உள்ளவங்களுக்கு அதிர்ஷ்டம், செல்வத்தோட திரும்பி வருவான அர்த்தம். அப்போ 9 குருனா நடக்காத காரியங்களை நடக்க வைப்பார், அதான் குரு. காரிய தடங்கள் உங்களுக்கு நீங்குதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் எடுத்த முயற்சி நடக்கலைன்னா இந்த முறை நடக்கும், இதான் பாயிண்ட். இது குருவுடைய ஃபஸ்ட்டு பார்வை, அதாவது முதல் வீட்டில் உள்ள பார்வை, ஒரு சுவர் நிற்க இன்னொரு சுவர் பார்க்க, இதான் பலன். அடுத்த குரு வந்து 3 இடத்துல பார்வையை பதிக்கிறார், 9 3rd ஹவுஸ், அங்கே சனியும் பார்வையை பதிக்கிறார், அங்கே செவ்வாயும் பார்வையை பதிக்கிறார். இப்போ 3rd ஹவுஸ் அப்படிங்கிறது என்ன, உங்களுடைய புகழ், உங்களுடைய பலம், உங்களுடைய பராக்கிரம், உங்களுடைய தைரியம், உங்களுடைய சகோதரம், உங்கள் சகோதரர்களுடைய நட்பு உதவி, அவர்களால் கிடைக்கக்கூடிய ஆதாயம், இதெல்லாம் ரிஷபத்துக்கு இந்த மாதம் உண்டு. ஸோ ரிஷபத்துக்கு நிறைய ஃபேவராக வருது. புதன் நீச்சம் அடையுது, ஃபினான்ஷியல் பிளானட் வந்து புதன் வந்து நீச்சம் அடையுது. பெருசாக கவலைப்பட வேண்டாம், எல்லா கிரகமும் சாதகமாக இருக்குது. புதன் எங்கே நீச்சம் அடைகிறாரு, 7th ஏப்ரலில் 10th இடத்துல தான் நீச்சம் அடைகிறார். நீச்சமாக இருந்தாலும் மறைஞ்சாலும் புதனுக்கு மட்டும் ஒரு தனித்தன்மை உண்டு, எங்கே இருந்தாலும் வேலை செய்யும், எப்படி இருந்தாலும் வேலை செய்யும். சரி, நீச்சமாகிடுச்சு, பர்த் சார்ட்டில் ஒருவேளை புதன் வலுவாக இருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்கார், எந்த வகையிலையும் உங்களுக்கு வந்து பெரிய தொல்லை கிடையாது. ஜனனக்கால ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் உங்களுக்கு வலுவாக இருந்தால் இந்த நீச்சத்தன்மை நிச்சயமாக பலனை தரும். இது அடுத்த பாயிண்டாக எடுத்துக்கலாமா. ஸோ வெல்த் வைஸ் எப்படி இருக்குது, வெல்த் வைஸும் இந்த மாதம் முழுக்க ஆல்மோஸ்ட் நல்ல பலன் தான். 25 அந்த புதன் வந்து டிரான்சிட் எடுக்கும். அப்போ எங்கே வரும், ரிஷபத்துக்கு 12th ஹவுஸ் சில விரயங்களை கொடுக்கும், சில செலவுகளை கொடுக்கும், தேவையான செலவாக இருந்தால் மகிழ்ச்சி. வீடு வாகனம் வாங்கின ஐடியா இருந்ததுன்னா செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால ரொம்ப ஃபேவராக இருக்கும், அதுவும் உங்கள் சகோதரருடைய உதவிகள் நிறைய கிடைக்கும். சனி 9 கரியர், ஒரு புதுசாக ஒரு வேலையை மாற்றணும், புதுசாக ஒரு தொழில் துவங்கணும், இதுக்கெல்லாம் இது நல்ல மாதம். ஏப்ரல் மாதம் வந்து பெஸ்ட்டு மந்த். சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று 9 சனி இருக்கிற காலம், தொழில் தொடங்கிறதுக்கு நியூ பிகினிங் பண்ணுறதுக்கெலாம் எக்ஸலண்ட்டான ஒரு மந்த்தாக நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். உங்கள் பர்த் சார்ட் நல்லாயிருக்கு, தசாபதி நல்லா இருக்குன்னா டெஃபினெட்லி எஸ், லைஃப் ஹாரோஸ்கோப் .in நிறைய வாட்டி நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் தேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ரிஷபராசிக்கு வெல்த் வைஸ், ஹெல்த் வைஸ் சூப்பர், கரியர் வைஸ் நல்லாயிருக்கு, எஜுகேஷன் கல்விக்கு 4, 5, 9 இந்த ஹவுசஸ்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த மந்த் அதுக்கும் ரொம்ப சாதகமான பலன் தான். 2nd ஹவுஸில் ராகு, அன்எக்ஸ்பெக்டட் இன்கம், திடீர் வருமானம், எதிர்பார்க்காத வருமானம், எப்பயோ முதலீடு பண்ணி இப்போ வந்து அறுவடை செய்கிறது மாதிரி ஒரு வருமானம் ராகு கொடுக்கும். 8th ஹவுஸில் கேது, கஷ்டத்துக்காக கடவுள்கிட்ட போகும்போது நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி தான் இந்த கேது. 8th கேது, எப்பயாவது ரொம்ப மனவெளியாக இருக்குது, மன குமுறலாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குன்னா இந்த 8th உள்ள கேது என்ன பண்ணும், உங்களுக்கு நிவர்த்தி, ஒரு சாப நிவர்த்தி மாதிரி, ஒரு கஷ்டத்துக்கு ஒரு நிவர்த்தி மாதிரி உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைக்கும், கடவுளுடைய அருளும் உண்டு. ஸோ ரிஷபம் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 2020 பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு 14th ஏப்ரலில் சூரியன் இடம் மாறுறார், உச்சமடைகிறார், சுகஸ்தானாதிபதி உச்சமடையும் பொழுது சுகங்கள் அதிகரிக்கும், பயணங்கள் அதிகரிக்கும், வெளிநாடு யோகங்கள் உண்டாகும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூட விசா ப்ராசஸ்லாம் நிறைய பெண்டிங் இருந்தால் அதுக்கும் த்ரூ ஆகிறதுக்கும் சான்சஸ் ஆர் வெரி வெரி ஃபேவரபிள். கவர்மெண்ட் சைடில் ஏதாவது உதவிக்காக காத்திருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல பிளானிங்காக இருக்குது. டூரிசம் பண்ணலாம், நல்ல மாதம், மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய ஒரு மாதம் ரிஷபத்துக்கு, நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் ரிஷபத்துக்கு, வாழ்த்துக்கள். மிதுன ராசி ஏப்ரல் மாத பலன்கள். இப்போ மிதுன ராசிக்கு சில கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் முதல்ல பண்ணிக்கணும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டபத்தில் சனி இருக்குது இந்த ஏப்ரல் மாதத்தில்,
அதே 8th ஹவுஸில் செவ்வாய் மற்றும் குரு ஒன்றா இணைஞ்சிருக்கு. சரி, 8th சனி இருக்குது, செவ்வாய் இருக்குது, குரு இருக்குது, இதெல்லாம் எப்படி ரொம்ப நெகட்டிவாகிடுமா அப்படின்னா அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராதிங்க. உங்கள் லக்னமும் மிதனமாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். உங்கள் ராசி மிதனமாக இருக்குது, லக்னமும் மிதனமாக இருக்குது, இல்லை ராசி மிதனம் லக்னம் வேறு அப்படின்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். உங்கள் பர்த் சார்ட்டில் ஒரு வேளை லார்ட் ஆஃப் எயிட், அதாவது 8 குடையவன், 6 குடையவன், 12 குடையவன்லாம் திசை நடத்துகிறாங்களான்னு பார்க்கணும். ஒரு வேளை 5 குடையவனே திசை நடத்துகிறார், ஆனால் 8th இடத்துலேருந்து திசை நடத்துகிறார் அப்படின்னா அப்போ 8th இடம் பலகீனமான ஒரு இடம். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாத பலன்களில் ஃபேவர் அப்படிங்கிறது ரொம்ப மினிமமாக தான் இருக்குது, அன்ஃபேவர் அப்படிங்கிறது கொஞ்சம் மேக்ஸிமமாக இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன காரணம் நான் டிஃபைன் பண்ணுறேன். 8th வந்து சனி, 8th செவ்வாய், 8th வந்து குரு, இப்போ 3 கிரகம் வந்து 8th இடத்துல மறைஞ்சிருக்கு. இப்போ இந்த மறைகிற கோள்களுக்கு வந்து சக்தி இழப்பு. இப்போ குரு என்ன பண்ணுவார், லார்ட் ஆஃப் 7 & 10, 7 உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், பர்சனல் ரிலேஷன்ஷிப், உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப். அப்போ இந்த இடத்துல அந்த 7 வந்து வீக் ஆகுது, நீச்சம் அடைது, வீக் ஆகுது. அப்போ ஃபேமிலியில் சில பிரச்சனைகள் வரலாம், தேவையற்ற விவாதங்கள் வரலாம், தேவையற்ற மனக்குழப்பங்கள் வரலாம். இது வந்து வெறும் ராசிக்கு மட்டும் கிடையாது, நான் முன்னாடியே பாயிண்ட் பண்ண, லக்னமும் மிதனமாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஒருவேளை குரு வந்து உங்கள் பர்த் சார்ட்டில், ஏன்னா குரு வந்து உங்களுக்கு நல்லது செய்கிற கிரகம் கிடையாது, ஆஸ் பர் மிதனம் ஜெமினிக்கு 100% ஃபேவரபிள் பிளானட் கிடையாது. ஒருவேளை பர்த் சார்ட்டில் குரு 5th இடத்துல இருக்காருன்னு வச்சுப்போம். அப்படி இருந்தால் லக்னத்துக்கு 5th குரு இருக்கார் அப்படின்னா அது பிரச்சனை கம்மி, 9th இருக்கார், இல்லை 5th இருக்கார், இல்லை 1st இருக்கார், தென் ப்ராப்ளம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். சப்போஸ் குரு பர்த் சார்ட்டில் 8th இருக்கார், அப்போ இந்த இடத்துல வந்து மிதனத்துக்கு 8th இடத்துல குரு வரும்பொழுது பர்சனல் லைஃப்பில் சில இஷ்யூஸ் கொண்டு வரும், அதில் நீங்கள் அதிக கவனம் தேவை, நீங்கள் ஜனக்கால் தான் செக் பண்ணணும். அடுத்தது செவ்வாய் வந்து 8th இடத்துல இருக்குது. இப்போ செவ்வாய் 8th இடத்துல தான் விபத்துக்காரகன் செவ்வாய், விபத்துக்காரகன் ஏன் சொல்கிறோம், லார்ட் ஆஃப் 6, 6 குடையவர். இப்போ நோய் இருக்குது, கடன் இருக்குது, எதிரி இருக்குது, பிரச்சனை இருக்குது, வம்பு இருக்குது, வழக்கு இருக்குது, இதெல்லாம் இந்த 6th இடத்தை குறிக்கும். இந்த 6 குடையவன் 8th இடத்துல எக்ஸால்ட் உச்சம் பலம் அடைகிறார். எப்பவுமே நமக்கு வந்து நெகட்டிவ் பண்ணுற பிளானட் வந்து ஸ்ட்ராங்காக பொசிஷன் ஆகக்கூடாது, பாசிட்டிவ் பண்ணுற பிளானட் தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், 6 லார்ட் ஆஃப் 6 வந்து உங்களுக்கு வந்து 8th ஹவுஸில் எக்ஸால்ட் உச்சம். இப்போ இது இன்னொரு தொல்லை, கடன் ஒன்று அதிகரிக்கும், இல்லை எதிரிகள் அதிகரிக்கிறாங்க, இல்லை பிரச்சனைகள் அதிகரிக்குது, இல்லை நோய்கள் அதிகரிக்குது, விபத்து, ஏதோ ஒரு பிரச்சனையாக வருது. மறுபடியும் பாயிண்ட் பண்ணுறேன், உங்கள் ஜாதகம் மிதுன லக்னமாகவும் இருக்கான்னு பாருங்கள். ப்ளஸ் வந்து உங்கள் பர்த் சார்ட்டில் செவ்வாய் என்ன பொசிஷனில் இருக்கார், அவர் எங்கேயாவது 8, 7 இருந்தால் தான் இந்த பிரச்சனை அதிகமாக தெரியும். அதர்வைஸ் இது ரொம்ப மினிமமான லெவலில் தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். இப்போ சனி எடுத்துப்போம், சாட்டர்ன் மறுபடியும் லார்ட் ஆஃப் 8 & 9, அகெயின் 8th ஹவுஸில் தான் பொசிஷன் இருக்குது. இப்போ சனி வந்து சொல்லவே வேணாம், ஒரு மனுஷனை வந்து எந்த அளவுக்கு சோதிக்கணுமோ அதெல்லாம் சாட்டர்ன் கொடுக்குறது தான். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த 3 கிரகங்கள் வந்து 8th இடத்துல இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிநாதன் யார் அப்படின்னா புதன். இந்த புதன் இந்த மாதத்தில் கரெக்டாக 7th ஏப்ரலில் நீச்சம் அடைஞ்சிருவார் 10th இடத்துல. இப்போது புதனுடைய வலுவும் குறையுது, உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய மைண்ட் செட், இதோடைய ஸ்ட்ரென்த்தும் குறையுது, மினிமம் ஆகுது. ஸோ இந்த இடத்துல புதன் நீச்சம் அடையுது, 8th இடத்துல வந்து இந்த 3 கோள்களுடைய இணைவு இருக்குது. சுக்கரன் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக 12th ஹவுஸ்க்கு வந்துடுறார், 12th மாதம் முழுக்க 12th தான் இருக்க போகிறார் சுக்கரன். சூரியன் 14th ஏப்ரலில் உச்சம் அடைஞ்சு 11th 3 குடையில். இந்த 14th ஏப்ரல்லேருந்து ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா தைரியம் வந்துடும். ஃபஸ்ட்டு 13th வரைக்கும் பிரச்சனை வந்தாலும் கூட 14th ஏப்ரல்லேருந்து தைரியம் வந்துடும். தைரியம் வந்தால் ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி. அடுத்தது அந்த 3 குடியவனாக இருக்கார் இல்லையா சூரியன், தைரியம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஏதாவது உதவிகளும் கிடைக்கும், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டம்னா உங்களுக்கு ஹெல்ப்பும் கிடைக்கும். ஸோ ஏப்ரல் மாதம் மிதன ராசிக்காரங்கள்லாம் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது மிதன லக்னமானு செக் பண்ணணும், பர்த் சார்ட்டில் என்ன தசாபுத்தி நடக்குது. lifehoroscope.in நான் நிறைய வாட் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், இப்போவும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் போங்க, லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் பர்த் சார்ட்டில் என்ன லக்னம், என்ன தசை, என்ன புத்தி, பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஏதாவது 8, 12, 6 இந்த மாதிரிலாம் பொசிஷன் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க. அதில் செவ்வாய் தசையோ சனி தசையோ குரு தசையோ இருக்கான்றதையும் பார்த்துங்க. ஒருவேளை இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதம் தயவு செஞ்சு கவனமாக இருங்க. திஸ் மந்த், ஏன்னா ஒரு மாதம் இருக்கிற மாதிரி அடுத்த மாதம் டெஃபினட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதம் சாதகமான பலன்கள் குறைவு, பாதகமான பலன்கள் அதிகம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குது, கண்டிப்பாக நடக்கணும் கிடையாது, வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் கம்பேர் பண்ணி செக் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை எதுவும் இல்லை. சரி, ஒருவேளை உங்களுக்கு உங்கள் சார்ட்டே கிடையாது, இதுவே தெரியாது, ராசி மட்டும் தான் தெரியும், இதை வச்சு ஏதாவது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், முக்கிய முடிவுலாம் எடுக்கலாமா, கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள். டோன்ட் டேக் குயிக் டிசிஷன்ஸ், இந்த ஜாபை சேஞ்ச் பண்ணுறேன், இந்த வேலை எனக்கு பிடிக்கல, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நான் உடனே மாத்திரம் வேறு வேலைக்கு போயிடுறேன், வேறு ஊருக்கு போகிறேன், நான் ட்ராவல் பண்ணுறேன், நான் ஹெல்த்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன், கல்யாணம் பேச்சு பேச போகிறேன்,
இப்போ நான் வந்து என்னுடைய லவ் ப்ரொபோஸ் பண்ண போகிறேன், இதெல்லாம் தயவு செஞ்சு இந்த மாதத்தில் பெருசாக பிளான் பண்ணிக்க வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம், பொறுமையாக இருக்கலாம், போஸ்ட்போன் பண்ணலாம். இதில் குறிப்பாக வந்து இந்த ட்ராவல் பைக் ட்ராவலிங் பைக்கர்ஸ் ரொம்ப வேகமாக ஓட்டுறீங்கன்னா தயவு செஞ்சு கண்ட்ரோலாக இருங்க, சேஃபாக இருங்க, ஸ்பீடு குறைச்சிக்குங்க, ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டுக்குங்க, ஒரு பாதுகாப்பாக நீங்கள் வந்து போங்க, இரவு நேரத்தில் பயணங்களை குறைச்சிக்குங்க. இதெல்லாம் நீங்கள் இருந்தால் நல்லது. கோபம் வருது, எமோஷன் ஆகிறீங்க, கோவப்பட போகிறீங்க, கத்த போகிறீங்க, இந்த மாதத்தை கொஞ்சம் நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் நிறைய பண்ணுறது மன அமைதியை கொடுக்கும். பச்சை தண்ணியிலேயே குளிங்க, கூலாக இருப்பீங்க, டென்ஷன் வராது. அதே மாதிரி அடுத்தது மெயினாக ஏப்ரல் மாதம் ஒரு வெயில் மாதம், ரொம்ப உஷ்ண சம்மந்தப்பட்ட உணவையும் சாப்பிடாதீங்க. எட்டாம் இடத்துலேருந்து அந்த கட்டிகள் கொப்பளங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து உஷ்ண சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய உணவாக நீங்கள் எடுத்துக்காம பார்த்துக்குங்க. முடிஞ்சால் எவ்ரி வீக் கோயிலுக்கு போங்க, கடவுளை வணங்குங்க, சாண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி வந்து உங்கள் வழிமுறைகளை செய்யுங்க. ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்கள், தினமும் கூட பண்ணுங்கள், இல்லை வீக்லி ஒன்ஸாவது பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களை வந்து டைவெர்ட் பண்ணிகிட்டே வரும், பிரச்சனையை ரெடியூஸ் பண்ணும். இது நடக்கலையே அது நடக்கலையேன்னு ரொம்ப வேதனைப்பட வேண்டாம். நாம் முயற்சி பண்ணி ஒன்று நடக்கலைன்னு சொல்லி ஃபெடப் ஆக வேண்டாம். இவங்க அவமானப்படுத்திட்டாங்க, அவங்க கேவலப்படுத்திட்டாங்கன்னு சொல்லியும் வருத்தப்பட வேண்டாம். எல்லா மாதமும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு ஜனனக்கால ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதம் ஏப்ரலில் பிளானட்ஸ் வந்து அவ்வளோவா ஃபேவராக இல்லைன்றது தான் பாயிண்ட். பொறுமையாக இருந்தால் இந்த மாதத்தை நீங்கள் அடக கடந்து வரலாம். வாழ்த்துக்கள். கடகம் ராசி, ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு. கடகம் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குது டீட்டெயிலாக பாருங்கள். கடகம் ஏழாம் இடத்துல செவ்வாய் சனி குரு மூன்று கிரகங்களுடைய கூட்டணி. இந்த கன்ஜெக்ஷன்ஸ் என்ன மாதிரியான ஒரு வைப்ரேஷன்ஸை உண்டு பண்ணும், கடகமுக்கு இது எப்படி ஃபேவர் பண்ணும். இதில் வந்து சனியும் குருவும் உங்களுடைய ராசியை நேராக பார்வையிடுவாங்க, செவ்வாயும் பார்வையிடும். பட் செவ்வாய்க்கு இன்னொரு விசேஷ பார்வை உங்கள் ராசிக்கு செகண்ட் ஹவுஸ்லேயும் விழுது. ஸோ இந்த மாதம் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும். இப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய கெரியர் யூனிட், சாட்டர்ன் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் செவன், குரு வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் நைன் அண்ட் சிக்ஸ். அப்போது ஒரு ஃபார்ச்சூன் பிளானட் பார்வை கடகத்தை மேலே விழுது, ஒரு அதிர்ஷ்டங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கிட்டே இருக்கும். இது கடகமுக்கு நம்பர் ஒன். செவ்வாயுடைய பார்வை விழும்போது உங்களுடைய கரியரில் முக்கியமான முடிவுகளுக்கு மைண்ட் ஓடும். இந்த மாதம் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும், ஒன்று ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், இல்லை வேலையை மாற்றி ஆகணும், இல்லை லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணி ஆகணும், ஏதாவது ஒன்று மாற்றம் பண்ணி தான் ஆகணுன்றது மைண்டை வந்து தீவிரப்படுத்தும். இது வந்து ஏன் பண்ணணும்னா, அங்கே செவ்வாய் வந்து உச்சம், எக்ஸால்ட்டடு. உச்சப்பெற்ற செவ்வாய்க்கு வந்து வேகம் அதிகம், வீரியமும் அதிகம், வேகமும் அதிகம். ஸோ கடகமை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாயுடைய ஒரு பார்வை என்ன பண்ணுது, தைரியத்தை கொடுக்குது, வேகத்தை கொடுக்குது, இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு ஆற்றலை கொடுக்கும். இப்போ கடகராசியில் இருக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு ஆற்றல். செவ்வாயுடைய பார்வை செகண்ட் ஹவுஸ்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்கம், ஃபேமிலி, கெயின், இதுக்கும் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அடுத்தது குரு. குருவுடைய பார்வை நேராக உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹவுஸில் விழும்பொழுது பாசிட்டிவ் திங்கிங், இது வரைக்கும் ரொம்ப நெகட்டிவ் திங்கிங் இருந்தாலும் இப்போ பாசிட்டிவ் திங்கிங், நம்மளால் முடியும் அப்படிங்கிறத நம்ப வைக்கும். நம்மளால் ஒன்றை வந்து கான்ஃபிடண்ட்டாக பண்ண முடியுங்கிறதையும் நம்ம நம்ப வைக்கும். இது குருக்கு கொடுக்குறிய இன்னொரு ஒரு அட்வான்டேஜ். இப்போ சனி வந்து செவன்த் ஹவுஸ்லேருந்து ஃபஸ்ட் ஹவுஸில் பார்வை பதிக்கிறார். ஹார்ட் ஒர்க், ரொம்ப நாளமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ரிசல்ட் கிடையாது, இப்போ ரிசல்ட் கொடுக்கும், அதுதான் சனி கொடுக்குறது. இப்போ சாட்டர்ன் செவன்த் ஹவுஸில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஸ் மூலியமாகவும் கெயின் கிடைக்கும். இப்போது பர்சனல் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கணவன் மனைவி அல்லது உங்களுடைய காதல் வாழ்க்கை எதுவாக இருந்தாலுமே, பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சனி கூட்டணி ஏழாம் இடத்துல இருந்தால் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ், சச்சரவுகள்லாம் வரதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது, அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பிளானட்டுடைய கன்ஜெக்ஷன்ஸ் வந்து ஃபேவர் தான். எப்போவுமே நெகட்டிவ் பிளானட் எல்லாமே வந்து மணி, கரியர், ஃபினான்ஸுக்கெலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இந்த பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நெகட்டிவான பிளானட்ஸ் எல்லாம் எமோஷனல் சைஸில் வந்துச்சுன்னா நிறைய நெகட்டிவ் கொடுக்கும். அப்போ இந்த ஃபோர்ஸஸ் வந்து உங்களுக்கு கரியருக்கு சாதகமாக இருக்கும், பர்சனல் லைஃப்க்கு இது பாதகமாக அமையும். அதனால் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் தேவை. இப்போ உங்களுக்கு லெவன்த் ஹவுஸில் சுக்கரன் இருக்கார். இப்போ மறுபடியும் பாருங்கள், லாபாதிபதி, சுகஸ்தானாதிபதி, லாபாதிபதி ஆட்சியோடு இருக்கார் சுக்கரன். மாதம் முழுக்க அங்கேயே தான் இருக்க போகிறார் ரிஷபம்ல. ஸோ கடகமுக்கு இது எந்த அளவுக்கு ஃபேவர் பண்ணோம், ப்ராஃபிட் அண்ட் கெயின். பிஸ்னஸில் ஒரு ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, ஒரு டீல் பேசுகிறீங்க, அப்படி கிளிக் பண்ணி விட்டுரும். குறிப்பாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், இல்லைனா பில்டர்ஸ், இந்த மாதிரி டெவலப்பர்ஸில் இருந்தீங்கன்னா அதில் ரொம்ப சாதகமான பலனையும் நல்ல சேல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கும். இதில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானட் வந்து 14th of April தமிழ் புத்தாண்டுக்கு கரெக்டாக சூரியன் வந்து இடம் மாறுவார், உச்சம் பெறுவார். இப்போ சூரியன் உச்சம் பெறும்பொழுது கடகராசிக்கு இன்னும் ஹைலி அட்வான்டேஜ் அது. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம்,
இல்லை அரசு துறை, அரசியல் துறை, இல்லை நீங்கள் எந்த ஒரு துறையை சார்ந்திருந்தாலும், மருத்துவத்துறையாக இருக்கலாம் இல்லைனா கட்டிட துறையாக இருக்கலாம், எந்த துறையை சார்ந்திருந்தாலும் வருமானத்துக்கு வந்து பஞ்சமில்லாத அளவுக்கு நல்ல ஒரு இது. ஏன்னா உங்களுக்கு தனாதிபதியும் உச்சம் பெறுவார், லாபாதிபதியும் ஆட்சி பெறுவார். ஸோ சுக்கரன் ஓன் ஹவுஸ்லேயும் சூரியன் வந்து எக்ஸால்ட்டட், ரெண்டுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு மந்தாக கடகத்துக்கு. கரியர் அண்ட் இன்கம் வெல்த் இந்த மூணு விஷயந்தான். இப்போ பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அகெயின் சூரியன் உச்சம், டென்ஷன், ஒர்க் டென்ஷன், ஒர்க் லோட். இங்கே சனி செவ்வாயோட கூட்டணி, பர்சனல் லைஃப்பில் பெருசாக விருப்பமும் ஆர்வமும் கூட இருக்காது. ஸோ கல்யாண பேச்செலாம் பெரியவங்களாக பேசும்போது அப்படியே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அதில் ஒரு இன்வால்மெண்ட்டோட பேசுகிறதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் பெருசாக கிளிக் ஆகாது. அது அந்த பொறுப்பை ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டயே ஒப்படைச்சிடணும். அது ரொம்ப காஷியஸாக இருக்கிறது நல்லது. புதன் எந்த வகையிலும் இந்த மாதத்தை உங்களுக்கு டேமேஜ் இல்லை. அப்படின்னா என்னென்னா, புதன் தான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு எதிர்ப்போ இல்லை நெகட்டிவாக பலனை வந்து அன்பிளான்ட், சம்டைம்ஸ் வந்து பிளானெல்லாம் கொலாப்ஸ் பண்ணுறதுலாம் அந்த புதன் பண்ணி விட்டுடும் கடகத்துக்கு. இந்த மாதத்தில் அதுவும் தொந்தரவு இல்லாமல் இருக்குது. ஏன்னா 7th of April உங்களுக்கு வந்து நீச்சம் அடையும், அதுலேயும் 9th house மூவ் பண்ண போகுது புதன். ஸோ 9th house புதன் போகும்பொழுது, நீச்சம் அடையும் பொழுது, வலு இழக்கும் பொழுது, பிரச்சனை இல்லாமல் அழகாக கொண்டு போயிடலாம். 7th இடத்தில் உள்ள கூட்டணி, கிரக கூட்டணிகள், இல்லை குரு வந்து அதிசாரம், அதிசாரம்னா ஒரு அட்வான்ஸ் டிரான்சிட், குருவுடைய பார்வை நேராக 1st house தான் சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வருது. குருவுடைய பார்வை 3rd house, உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் மூலியமான ஆதாயங்கள் கிடைக்கிறது, அவங்க மூலிமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும், கெயின் கிடைக்கணும், இதெல்லாம் வந்து உண்டு. இதே குருவுடைய பார்வை 11th house, ப்ராஃபிட் அண்ட் கெயின், வெல்த். பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் கடகத்தில் ரொம்ப ஃபேவராக இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபேவராக இருக்கும். கரியர் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபேவராக இருக்கும். ப்ரொமோஷன், கெயின் இதெல்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஃபேவராக இருக்கும். நல்ல முன்னேறணும் நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. ஏன்னா இந்த ஏரியாவுக்கு தான் இந்த அதிசார குருவும் சரி, கடக ராசிக்கு உண்டான இந்த பிளானட்டுடைய கன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஹைலி பாசிட்டிவ் அண்ட் ஃபேவரபிள். ஒரு வீடு வாங்கினா வாங்கலாம், செவ்வாய் உச்சம். ஒரு வாகனம் வாங்கினா வாகனத்தை மாற்றிக்கலாம், அதுக்கு சுக்கரன் வந்து ஆட்சி. கவர்மெண்ட் சைடில் ஒரு ப்ராஜெக்ட் கிளிக் ஆகணும், சைன் வேணும், பேப்பர்ஸ் மூவ் பண்ணியிருக்கோம், டெண்டர் கிடைக்கணும், இல்லை அரசாங்க அதிகாரிகள் மூலமா ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு வந்து த்ரூ ஆகணும், இல்லை அரசு வேலை கிடைக்கணும், இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது. பொதுவாக இதெல்லாம் சாதகமாக இருக்குது. உங்கள் பேர்த் சார்ட் lifehoroscope.in நீங்கள் உங்கள் பேர்த் சார்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அதுவும் சாதகமாக இருந்தால் டெஃபினட்டாக இந்த மாதத்தில் நல்ல பலன்கள் நிறைய நடக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில். வாழ்த்துக்கள். ஏப்ரல் மாதம் சிம்மம் ராசி எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சூரியனுடைய இடமாற்றம், சூரியன் வந்து எக்ஸால்ட் உச்சம். அப்போ உங்கள் ராசிநாதன் உச்சம் அடையக்கூடிய ஒரு மாதம் வந்து ஒரு முழு பலம், தைரியம், அதிகாரம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பலனாக தெரியுது. ஆனால் அந்த சிம்மத்துக்கு வந்து இந்த மாதத்தில் இந்த 6th இடத்துல, அதாவது மகரமில், சிம்மத்துக்கு மகரம் வந்து 6th house, இந்த 6th இடத்துல செவ்வாய், சனி, குரு. குரு வந்து அதிசாரம், அதிசாரம்னா ஒரு அட்வான்ஸாக டிரான்ஸிட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பிளானட்டுடைய கன்ஜெக்ஷன்ஸ்லாம் ஏதாவது நல்லது செய்யுமா இல்லை செய்கிற மாதிரி போய் அப்படியே கைவிட்டுடுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். எப்போவுமே வந்து 6th இடத்தை வந்து 100% வந்து பாசிட்டிவாக நடந்துடும், எல்லாம் கிளிக் ஆடுன்னு கொடுக்கவே முடியாது. அங்கே சனி வந்து 6th இடத்துல இருக்கார், தடங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். செவ்வாய் 6th இடத்துல சனியோடு இருக்கு. இப்போ எதிரிகளை வீழ்த்துறது, எதிர்ப்புகளை முடியடிக்கிறதெல்லாம் ஓகே, பட் குருவும் 6th இடத்துல தானே இருக்குது. ஒரு சுபமான பலன்களை கொடுக்கணும்னா குரு வந்து உங்களுக்கு சாதகமான இடத்துக்கு வரணும். இப்போ குருவும் 6ல இருக்குது, சனியும் செவ்வாயுமே அங்கே 6ல தான் இருக்குது. இதெல்லாம் என்ன, கிரக யுத்தம், 6th இடம் பேட்டில், கிளாஷ், ஃபோர்ஸ், ஆப்ஸ்டக்கல்ஸ், பிளாக்ஸ், நிறைய பிளாக்ஸ். ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் எந்த காய் நகத்தினாலுமே வந்து எதிர்ப்பு, தடங்கள், அதை மீறி முறியடிப்பு அப்படி தான் நடக்குமே தவிர ஈஸி, கம்ஃபர்டபுள், க்ளீன் த்ரூ அப்படின்லாம் இருக்காது. ஒரு ஒரு ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு அப்ஸ்டக்கல் வரும், அதை டக்கிள் பண்ண வேண்டியிருக்கும், மறுபடியும் ஒரு பிளாக் வரும், அதையும் முறியடிக்க வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் தான் மூவ் ஆன். சிம்மத்துக்கு அப்படி தான் இருக்குது இந்த பிளானட்டுடைய பொசிஷன் இந்த மாதத்தில். சரி, என்னென்ன பலன்களுக்கெல்லாம் இது சாதகமாக இருக்கிறது நம்ம டீட்டெயிலாக இன்னும் பார்ப்போம். சூரியன் வந்து 14th of April எக்ஸால்ட்டடு, எங்கே எக்ஸாக்டாக 9th house, இது ஒரு சாதகம், இது ஒன்றை வச்சுக்குவோம். முதல்ல சுக்கரன் வந்து 10th house ஆட்சியோடு இருக்கார், மாளவிய யோகம். இப்போ 10th house லார்ட் இன் 10th house, 10th குடைவன் 10th இடத்துல, இது என்ன பண்ணோம், கரியரில் சில சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு இந்த சுக்கரன் ஹெல்ப் பண்ணும். இப்போ இது வரைக்கும் கரியருக்கு வந்து யாருமே ஹெல்ப் பண்ணல, ஜாபுக்காக ஹெல்ப் பண்ணல, பிஸ்னஸ்க்காக ஹெல்ப் பண்ணல, இந்த முறை ஹெல்ப் கிடைக்கும். யார் மூலியமாகலாம் கிடைக்கும், இல்லை நீங்களே உங்களுக்கு ஒரு உதவியாக கூட மாறலாம்.
செல்ஃபாக ஹெல்ப் பண்ணிக்கிறது. இது சுக்கரன் கொடுக்கக்கூடிய ஒரு லக், ஒரு ஒரு சான்ஸ், ஒரு ஃபார்ச்சூன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சூரியன் எக்ஸால்ட்டட், சுக்கரன் 10th ஹவுஸில் ஆட்சியோடு இருக்கார், ஓன் ஹவுஸில் இருக்கார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கரியரில் ஒரு ஒரு பாசிட்டிவ் சைடில் வச்சுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு. சரி, இப்போ மார்ஸ் நல்லா இருந்தால் தானே உங்களுக்கு வந்து ஆக்ஷன்லாம் கிளிக் ஆகும். மார்ஸ் வந்து 6th ஹவுஸில் எக்ஸால்ட்டடு, சனி 6ஆம் இடத்துல ஆட்சி, குரு 6ஆம் இடத்துல மறைஞ்சு போயிருக்கு, ராகு உங்களுடைய சிம்மத்துக்கு 11th இருக்குது, கேது 5th இருக்குது. இந்த மாதிரி ஒரு பொசிஷனை வச்சுட்டு புதன் ஃபினான்ஷியல் பிளானட், இந்த மாதம் புதன் நீச்சமடைகிறார். நீச்சமடைஞ்சு 8ஆம் இடத்துக்கு, அதாவது 7th ஏப்ரலில் புதன் நீச்சமடைஞ்சு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல, அங்கேருந்து புதனுடைய பார்வை 2. ஸோ 2ஆம் இடத்துல புதன் பார்வை பதிஞ்சதுன்னா தனாதிபதி தனஸ்தானத்தில் பார்வை பதிக்கும் போது ஏதோ இன்கம் அப்படிங்கிறது புதுசாக முயற்சி பண்ணினா கிடைக்கும். இருந்தாலும் இந்த த்ரீ பிளானட்டுடைய கிளாஷஸ், இந்த கன்ஜெக்ஷன் என்ன பண்ணோன்னா எதுலேயுமே வந்து ஃபைட் பண்ணி மூவ் பண்ண வைக்கும். இப்போ 7th ஹவுஸ் லார்டு சாட்டன், கல்யாண வாழ்க்கையாக ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, சுக்கரன் நல்லா இருக்குது பட் சனி 6ஆம் இடத்துல இருக்குது. முதல்ல ஒன்று வேணும் வேண்டாம், ஓகே இல்லை இப்படின்னு சொல்லி கடைசியாக ஓகே, ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு ஆட்சியோடு இருக்கிறதா அது நல்ல செய்தியோடு முடியும். இப்போ செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்குது, ஒரு ப்ராப்பர்ட்டியை போய் பார்க்குறீங்க, டிசைட் பண்ணுறீங்க, வேணும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் வேணாம் நினைக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஓகேன்றீங்க, அப்புறம் வேணான்றீங்க, மறுபடியும் ஓகே, இந்த கன்ஃபியூஷன்ஸோடு போகும். ஒரு மாதிரி ஒரு டூ அண்ட் ஃப்ரோ மூமெண்ட் இந்த மாதத்தில். ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சில குழப்பங்கள் வரும், சில எதிர்ப்புகள் வந்து ஒரு காரியம் நடக்கும், சில தடங்கள் வந்து ஒரு விஷயம் முறியடிக்கப்படும். அதெல்லாம் நினச்சி தளர்ச்சி அடைய வேண்டாம், ஏன்னா அது ஆரம்பத்துலேயே நமக்கு அபசகுணமாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். தொடர் முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூரியன் சுக்கரனுடைய இந்த வலுவு வந்து நிச்சயமாக நல்ல பலனை செய்யும். ஓகே, இது எல்லா சிம்மராசிக்கும் நடந்துருமா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். லக்னம் சேஞ்ச் ஆகுதுன்னா மாற்றம் உண்டு. பர்த் சார்ட்டில் நல்லா யோக தசை நடக்குதுன்னு வச்சுப்போம், அப்போ இந்த மாதிரியான இந்த பலன்கள் ரொம்ப வீக்காக வேலை செய்யாது. அதுக்கு தான் உங்கள் பர்த் சார்ட் எடுத்து பார்த்துக்க சொல்கிறேன். lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி, நிறைய பேர் பயனடைஞ்சதுனால நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன், ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். உங்கள் பர்த் சார்ட்டில் நல்ல யோக தசை நடக்குதா, பாசிட்டிவான பிளானட் இன்ஃப்ளூன்ஸ் இருக்கா, அப்படி இருந்ததுன்னா இந்த அப்டக்கல்ஸ், இந்த பிளாக்ஸ் அதிகம் வராது. சரி, 6ஆம் இடத்துல செவ்வாய் சனி கூட்டணி, வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க, யார் இடத்துலையும் வந்து தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸில் போக வேண்டாம். அன்வான்ட் ஃபைட் இல்லை அன்வான்ட் ஆர்கியூமெண்ட், தேவையில்லாத கிளாஷஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது சேஃப். சம்டைம்ஸ் ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும்போது நாம் போய் அதை கிளற வேண்டாம், கம்பெனி விட்டுடலாம். ரொம்ப காமாக இருந்தீங்கன்னா அதுவே தானாக கொஞ்சம் நேரத்தில் விலகிடும். ஸோ சிம்மத்துக்கு இது ஒரு பாயிண்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வரும், ஏன்னா குரு நீச்சமடைகிறார், புதனும் நீச்சமடைகிறார். இது ரெண்டுமே என்ன இண்டிகேஷன்ஸ் அப்படின்னா, முதல்ல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாருன்னு தோண ஆரம்பிக்கும், அப்பா ஒரு அட்வைஸ் கொடுக்குறாருன்னு தோண ஆரம்பிக்கும், பக்கத்து வீட்டில் ஒரு அங்கிள் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு தோண ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 4 people will have 4 different ஒப்பீனியன்ஸ். இப்போ எதை எடுத்துக்கிறதே உங்களுக்கு புரியாது, திங்க் ட்வைஸ், நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா 25th ஏப்ரலில் புதன் வந்து சூரியனுடைய இணையம், அப்படி இணையிற அந்த காலம் வந்து கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. ஸோ எந்த முடிவு ஒரு வேளை உங்களுக்கு டைம் இருக்குது, யூ ஹாவ் டைம் அப்படின்னா இந்த புதன் சூரியனுடைய இணையில 25th ஏப்ரலுக்கு மேலே ஒரு வைஸ் டிசிஷனாக எடுங்க, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டே அந்த பொறுப்பை ஒப்படைங்க, அது நல்லது. ஸோ ஓவராலாக சிம்மத்துக்கு நான் சொல்ல வர்றது, இந்த மாதம் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு மாதம், எந்த முடிவாக இருந்தாலும் நிதானித்து பலமுறை முயற்சி செய்து தடங்களை முறியடித்து செய்ய வேண்டிய ஒரு மாதம், பொறுமையை இழக்காதீர்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி, ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு, கன்னிராசிக்கு பலன்கள் எப்படி டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். கன்னியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமாக நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க. இந்த வருஷத்தில் சனி பாடின பிறகு நிறைய பேருக்கு மாற்றங்கள் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்ன்ற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குது. சரி, இந்த ஏப்ரல் மாதத்தில் கன்னிக்கு வந்து ஒரு சாதகமான பலனாக இருக்கா, ஏதோ ஒரு சபிக்கப்பட்ட ராசி மாதிரியே சில பேருக்கெல்லாம் தோட ஆரம்பிச்சிடுச்சு, என்னென்னா ஒன்றும் மாறலையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதத்தில் எப்படி இருக்குது, குரு வந்து கொஞ்சம் அதிசாரமாக பேர்ச்சி அடைஞ்சிருக்கார், 5ல குரு, இது ஒன்று ரொம்ப ஃபேவராக இருக்குது. அதே மாதிரி கன்னிக்கு 9ல வந்து சுக்கரன், அதாவது 5லேயும் 9லேயும் இரு சுபர்கள். 5ஆம் இடத்துல குரு நீச்சமானாலும் நீச்ச பங்கம், பட் ஆனால் அங்கே ஒரு சுபராக இருக்கார், இது வந்து ஒரு பாயிண்டாக எடுத்துக்கலாம். 9ஆம் இடத்துல சுக்கரன் வந்து ஒரு சுபராக அந்த மாதம் முழுக்க ஆட்சியோடு இருக்கார், இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு கன்னிக்கு. இந்த மாதத்தில் லார்ட் ஆஃப் 2 தனாதிபதி உச்சம், அதாவது தனாதிபதி உச்சம் அல்லது ஆட்சி,
சொந்த வீடு, அதுவும் சுக்கிரன் சுபகிரகம், இது வந்து வெல்த்துக்கு இந்த மாதம் ஃபேவராக இருக்கும். நம்ம வந்து ப்ளஸ்ஸை முதல்ல எடுத்துப்போம் கன்னிக்கு. இப்போ வெல்த்துக்கு ஃபேவராக இருக்குனா எப்படிலாம் வெல்த் வரதுக்கு சான்ஸ் இருக்குது? ஒரு லாட்டரியில் வெல்த் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்று, பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, லைஃப் பார்ட்னர் கிட்ட ஒரு கெயின் வேணும். வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் பணம் தரணும், இல்லை பணம் தர விரும்புகிறார், இல்லை உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார், இல்லை நீங்கள் வந்து அவருக்கு உதவி செய்ய விரும்புகிறீங்க, இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன்ஸ், இது வந்து ஃபேவரபுளாக முடியறதுக்கு ஏப்ரல் மாதம் சாதகம். இது ரெண்டாவது விஷயம் வெல்த்துக்கு. மூணாவது, உங்களுடைய ஏர்னிங் வந்து திடீர்னு மேலே வருது. ஏதோ சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சடனாக பூம் ஆகுது, இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சடனாக ப்ராஜெக்ட் கிளிக் ஆகுது, வெல்த் நல்லா இருக்குது. இந்த வெல்த்துக்கு இந்த மாதம் கொஞ்சம் நல்ல பலனை கொடுத்துரும். இது வந்து கன்னிக்கு வந்து மணி வெல்த். இல்லை யாருக்கிட்ட சப்போர்ட் கேட்குறீங்க, ஹெல்ப் கேட்குறீங்க, ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது சாதகமாக இருக்குது. இது வந்து வெல்த். ஓகே, மற்ற விஷயங்களுக்கு எப்படி இருக்குது? சூரியன் வந்து 14th of April டிரான்சிட் நடக்கும். இப்போ சூரியனுடைய டிரான்சிட் என்ன பண்ணுது, அதான் தமிழ் புத்தாண்டு. சூரியன் எப்போல்லாம் உச்சமடிதோ அதான் தமிழ் புத்தாண்டு. ஒரு வருஷத்தை வந்து தமிழ் வருஷத்தை கணிக்கிறது சூரியன் டிரான்சிட்டை பேஸ் பண்ணி தான். இப்போ மேஷத்தில் சூரியன் வந்து எக்ஸால்ட் ஆகும்போது கன்னிக்கு அது வந்து 8th house. எட்டாம் இடத்துல சூரியன் உச்சம் அடைஞ்சால் 12 கூடியவன் எட்டாம் இடத்துல உச்சம். 12 விரயம், 8 கஷ்டம், அதுலேயும் உச்சம். அப்போ என்ன பண்ணும்? அரசு சார்ந்த விஷயங்களில் யாராவது டீல் பண்ணுறீங்க, இப்போ வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் சார்ந்த சில ப்ராஜெக்ட்ஸை பண்ணுறீங்க, இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறீங்க, இல்லை அரசியல் துறையில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து கன்னி ராசியாக இருக்கிறீங்க, அப்படி இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் இந்த சூரியன் வந்து எக்ஸால்ட்டாக இருக்கிறது எட்டாம் இடத்துல போகிறதுலாம் கொஞ்சம் கவனக்குறைவாக இல்லாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா சூரியன் எட்டாம் இடத்துல போகும்போது இந்த தொந்தரவுகள்லாம் வரும். அதே மாதிரி 8th house சன் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஹீட், உஷ்ண சம்மந்தப்பட்ட உபாதைகளையும் கொடுக்கும். வயிறு பயங்கரமாக பேர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். குளிர்ச்சியான உணவுப் பொருளாக சாப்பிட பழகுங்க. ரொம்ப வெயிலில் ட்ராவல் பண்ணுறதை குறைச்சிக்குங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது. 5th house இப்போ நம்ம மெயினான பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். புதன் வந்து உங்களுடைய ராசிநாதன். இந்த மாதம் புதன் வந்து நீச்சமடைகிறார். எப்படி நீச்சமடைகிறார் பாருங்கள். 7th of April எக்ஸாக்டாக கன்னிக்கு 7th house புதன் நீச்சமடைஞ்சு அந்த புதனுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விடும். அப்போ உங்களுடைய ராசிநாதன் வலுவிழந்து வரார். மறுபடியும் அந்த ராசிநாதன் 25ஆம் தேதி சூரியனோட இணைஞ்சு 8ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ 7ஆம் தேதிக்கு முன்னாடி 6ஆம் இடத்துல இருக்கார். 6ல் உள்ள புதன், பிறகு 7ல் நீச்சம், பிறகு 8. கிட்டத்தட்ட உங்கள் ராசிநாதன் உங்களுடைய கரியர் பிளான் ரெண்டுமே வந்து கொஞ்சம் வீக்கர் சைட் தான். இப்போ முதல்ல வெல்த்துக்கு நல்லா இருக்குன்னு சொன்னே தவிர அது வந்து கரியர் ரிலேட்டடாக பெருசாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து வந்துற போது சப்போர்ட் கிடைக்க போகுது. அப்படி தான் நம்ம இதை பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம். இப்போ செவ்வாயும் குருவும் சனியும் ஒன்றா இணைஞ்சிருக்கு, இது என்ன பண்ண போகுது? இது ஏதாவது ஒரு நெகட்டிவாக கொடுக்குமா, பாசிட்டிவாக கொடுக்குமா? எல்லா கிரகத்துடைய பார்வையும் 11. இப்போ எல்லா கிரகத்துடைய பார்வையும் 11 இருக்கிறதுனால இந்த பிஸ்னஸ் பீப்புள் யாரெல்லாம் தொழிலில் இருக்காங்களோ அவங்களுக்கு இது ஒரு ஆதாயமான விஷயமா நம்ம பார்த்துக்கலாம். பட் ஒரு சாதாரணமாக வெறும் வேலைக்கு போகிறீங்க, அதில் ஏதாவது முன்னேற்றம் வந்துடுமா, அதில் ஏதாவது மாற்றம் வந்துருமானா பெருசாக கிடைக்காது. மணி டிரான்சாக்ஷன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் உள்ளவங்களுக்கு இது ஃபேவராக இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல 3 கிரக கூட்டணிகள் என்ன பண்ணுனா குழப்பத்தையும் கொடுக்கும். ஒன்று நடத்துகிறோம், நடந்த பிறகு என்ன பண்ணுறதுன்னு புரியாது, அது ஒரு குழப்பத்தை கொடுக்கும். இருந்தாலும் 5ல் குரு இருக்கார் இல்லையா, அதனால் எப்படியாவது வழி நடத்துவார். முதல்ல ஒரு குழப்பம், அப்புறம் அதில் ஒரு தெளிவு, அல்லது புதுசாக ஒரு ஐடியா, அந்த மாதிரி விஷயத்தை கொடுத்து டைவெர்ட் பண்ணி கொடுக்கும். இது குரு செய்யக்கூடிய நல்ல பலன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் அதிகமாகவே கூட வரும். எந்த கோர்ஸ் எடுக்கிறதும் புரியாது, எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறதும் புரியாது, யார் பேச்சை கேட்குறது கூட புரியாது. அந்த குழப்பங்கள்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். தெளிவடைய முதல்ல அந்த துறையை சார்ந்த வல்லுநர்களை ஆலோசனை கேட்கறது நல்லது. நிதானமாக முடிவெடுக்கிறது இன்னும் நல்லது. இது ஒரு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது. இன்னும் கூட உங்களுக்கு வந்து சனியும் செவ்வாயும் சேர்க்கை 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கிரக கூட்டணிகள் வந்து மன ரீதியான ஒரு வேகத்தையும் கொஞ்சம் குழப்பத்தையும் சேர்த்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல சூரியன் வந்து எக்ஸால்டடு. ஸோ ஓவராலாக நம்ம இந்த மந்தோடைய பிளானட்டுடைய ரீடிங்கெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வயதில் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அது மெயினாக 11ஆம் இடத்துல உள்ள கிரக பார்வைகள் லாபமாகவும், 9ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பணமாகவும் தனமாகவும் கொடுக்கக்கூடிய பலன்கள், மிச்ச பலன்கள் எல்லாமே வந்து சுமாராக இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள், இதெல்லாம் கூட இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இழுபறி ஓகேன்ற மாதிரி போகும். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்கிறோம், வில் டேக் சம் மோர் டைம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகும். ட்ராவல் பண்ணுறதுல பெரிய சிக்கல்கள் எதுவும் கிடையாது, ட்ராவல் பண்ணலாம், அதெல்லாம் சாதகமாக அனுகூலமாக நடக்கும்.
ஓவரால் கன்னிராசி ஒரு ஆவரேஜான ஒரு மந்தாக தெரியுது. சில விஷயங்கள் சாதகமாக இருக்குது, பயன்படுத்திங்க. வாழ்த்துக்கள். துலாம் ராசி, ஏப்ரல் மாத ராசி பலன் துலாம். இப்போ துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பலன்கள்லாம் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது, எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கு, டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல உங்கள் ராசிநாதன் சுக்கரன் வந்து ஆட்சி பெற்று எட்டாம் இடத்துல இருக்கு. இப்போ எட்டில் சுக்கரன் இருக்கிறது என்ன, பலமா இல்லை வந்து வீக்னஸா இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். எட்டில் சுக்கரன் இருக்கிறது, ஆட்சியோடு இருக்கிறது சுக்கரன் நல்லதாக இருந்தாலும் கூட உங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறையும் பொழுது இந்த மறையும் சுக்கரனுக்கு பலம் கொஞ்சம் குறைஞ்சிடும். சுக்கரனுடைய பார்வை இன்கம் ஹவுஸில் விழுது. ஸோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண ரொம்ப டஃப் சேலஞ்சஸ். சூரியன் வந்து 14th of April எக்ஸால்ட்டு உச்சமடையும். இப்போ உச்சமடைகிற சூரியனுக்கு ஏதாவது கெயின் இருக்கா? உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் 11 உச்சம், பாதகாதிபதியாகவும் வர்றார், அவரே உங்களுக்கு வந்து லாபாதிபதியாகவும் இருக்கார். இந்த லாபாதிபதி பாதகாதிபதி உச்சம் பெறக்கூடிய இந்த 14th of April இருந்து இது உங்களுக்கு லாபமாக நிறைய கொடுக்கும், பாதகமாகவும் சேர்த்தே நிறைய பலனை பண்ணும். சில சமயத்தில் ஓவராக பணம் வந்தால் கூட தொல்லையாக இருக்கும் அந்த மாதிரி. இப்போ நான்காம் இடத்துல இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், சனி, குரு. இந்த குரு வந்து அதிசார டிரான்சிட், அட்வான்ஸ் டிரான்சிட். இந்த குரு எந்த வகையிலையும் துலாமுக்கு வந்து ஃபேவர் கிடையாது. சனி நான்காம் இடத்துல கிட்டத்தட்ட நான்கு கூடியவன் நான்காம் இடத்துல, அது அர்த்தாஷ்டம சனியாகவும் எடுத்துக்கலாம், செவ்வாயும் அங்கே இணையுது. வெஹிக்கிள்ஸில் கண்டிப்பாக வந்து மாற்றங்கள் செய்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். வாகனத்தை மாற்றிடலாம், இந்த வண்டி சரியில்லை, பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது, வீடு சரியில்லை, ரிப்பேர் பண்ணலாம், ரெனிவேஷன் பண்ணலாம், வீடை மாற்றலாம், வீடு ராசி இல்லை, இதை மாதிரி வீடு, வாகனம், உங்களுடைய சுகம், உங்களுடைய சந்தோஷம், இது சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். அப்புறம் இந்த 4th house அப்படிங்கிறது உங்கள் மதர் ரிலேஷன்ஷிப்பை டார்கெட் வைக்கும். ஸோ உங்கள் மதரல் ஹெல்த், நீங்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுடைய தாயுடைய ஆரோக்கியம், இல்லை அவங்களுடைய உறவு, அவங்களோட இருக்கக்கூடிய இணக்கமான முடிவு, இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. நான்கில் சனியும் செவ்வாயும் இருந்தால் மருத்துவ உதவி தேவைப்படுன்றது ஒரு விதியாகவும் அமையும். குரு வேறு நான்காம் இடத்துல வர்றது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது துலாமை பொறுத்த வரைக்கும். இது கரியரில் ஏதாவது ஒரு பெரிய சேஞ்சஸ் கொடுக்குமா? உங்களுக்கு லார்ட் ஆஃப் 10 அப்படின்னா சந்திரன், எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் முழுக்க எல்லா ராசிகளையும் சந்திரன் வந்து கடந்து வருவார். இந்த மூன்று கோள்கள் குறிப்பாக வந்து குரு, செவ்வாய், சனி, இந்த மூன்று கோள்களும் பத்தாம் இடத்துல பார்வையை பதிக்கும். இதில் ஏதாவது கரியரை வந்து கிளிக் பண்ணி கொடுக்குமா, ஒரு சேஞ்ச் பண்ணி கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். செவ்வாய் தசை நடக்குது, இல்லை சனி நடக்குது, இல்லை குரு தசை நடந்ததுன்னா அவர்களுக்கு மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த மாதிரி தசைகள் நடந்து உங்கள் லக்னம் ஒருவேளை துலாமாக இருந்தால் இது அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிடும். வேறு லக்னமாக இருந்தாலும் ராசிக்கும் அந்த பலனை கொடுக்கும். அவங்களுக்கு இந்த சேஞ்சஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். வேலை மாற்றம், இல்லை கரியரில் சேஞ்சஸ், விசா, உங்களுடைய ஓவர்சீஸ், இதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த மாதம் முழுக்க சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இது ஒரு ஹார்ட் சேலஞ்ச் மந்த் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எதையுமே ஃபைட் பண்ணி பார்க்கணும், எதையுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் நீங்கள் வந்து மோத வேண்டிய சூழ்நிலை வரும். எதுலேயுமே எனர்ஜி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுத்துக்கணும். ஹெல்த் சப்போர்ட் வேணும், அதாவது மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த், மூணுமே உங்களுக்கு வந்து பேலன்ஸாக இருக்க பழகிட்டிங்கன்னா இந்த மாதத்தை நீங்கள் அழகாக சேலஞ்சை ஃபேஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு எது பிரச்சனை கொடுக்குதோ அதுதான் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும். நமக்கு எங்கே அடிபட்டிருக்கோ அங்கே தான் நம்ம மருந்து போடுற மாதிரி, நமக்கு எது வழியாக வந்து பெயின் வருதோ அது வழியாக தான் நம்ம அதை நிவர்த்தியம் பண்ணிக்க முடியும், லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதத்தை உள்ள கிரக நகர்வுகள் சாதக பாதகமான விஷயங்களை துலாங்கு கொடுத்துட்டே இருக்குது. இது எப்படி தராசு ராசி உங்களுது சமமாக இருக்கணும் தராசு, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நியூட்ரலாக அந்த மந்த் போக போகுது. 2 different angles மூவ் பண்ணும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் புதன் நீச்சமடைகிற மாதமாக இருக்குது. ஸோ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒரு முறைக்கு நாலு முறை யோசித்து எடுக்க வேண்டியது நல்லது. திருமண பேச்சுக்கள்லாம் இந்த மாதத்தில் பெருசாக கை கொடுக்காது. 7 சூரியன், 8 சுக்கரன். ஸோ திருமண சம்மந்தப்பட்ட முயற்சியில் உள்ளவங்களுக்கெல்லாம் குரு பலனும் கிடையாது, மற்ற பிளானட்டுடைய டிரான்சிட்ஸும் அவ்வளோ ஃபேவராகவும் இல்லை. உள்ளவங்க பேர்த் சார்ட்டில் தசாபுக்தி நல்லா இருக்குன்னா கம்பேர் பண்ணிக்கலாம். lifehoroscope.in இந்த சைட் நான் நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஹாரோஸ்கோப் வேணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல அந்த ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்குதா, அதில் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதானதை நீங்கள் பாருங்கள். ஸோ என்னுடைய ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா, துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் முக்கிய முடிவுகள் பெருசாக எதையும் எடுக்க முடியாது. இருக்கிற சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சுக்கலாம். மெயினாக வந்து இந்த மாதத்தில் ஹைலைட்டிங்காக என்ன நடக்க போகுது, ட்ராவல் ஓவர்சீஸ்க்கு உள்ள பிளான் உள்ளவங்களுக்கு சான்சஸ் வெரி ஹை, டூரிசம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சான்சஸ் வெரி ஹை. பந்து மித்திரர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்களாக பார்க்கணும், ரிலேஷன்ஸ் எல்லாம் போய் பார்க்கணும், வேறு நாட்டில் இருக்கிறாங்க, இல்லை அங்கேருந்து இங்கே வரணும், நீங்கள் இங்கேருந்து அங்கே போனால் பண்ணலாம், அதுக்கு சான்சஸ் நல்லா இருக்குது. அடுத்தது வீடு சேஞ்ச் பண்ணணும்,
இல்லை வீடு கட்டணும், இல்லை வீடு வாங்கணும், வெஹிக்கிளை சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும், கம்ஃபர்ட்ஸை வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கொடுத்துரும். இதுதான் துலாமுக்கு மெயினாக ஹைலைட்டிங்காக இருக்குது. அடுத்தது வேறு ஏதாவது ஒரு இடம் மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு போராடி அந்த இடம் மாற்றத்தை அடையிற மாதிரி வந்துடும். திருமண பேச்சுகளை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம், இஃப் நாட் டுடே டெஃபினெட்லி டுமாரோ. ரொம்ப அதை ரஷ் பண்ணி அதை கெடுத்துக்க வேண்டாம். ஒருவேளை உங்கள் பர்த் சார்ட்டில் சில கோள்கள் நல்லா இருந்தால் பலன்கள் உண்டு. இதில் ராகு கேது தான் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டிங்காக இருக்கும். ராகு வந்து 9, கேது வந்து 3 இடத்துல. 3 இடத்துல உள்ள கேது உங்களுக்கு வந்து அனுகூலமான பலனை கொடுக்கும். அதாவது எதிர்பார்க்காத நபர்கள் மூலமா சில உதவிகள் கிடைக்கும். திடீர் நண்பர்கள், திடீர் நண்பர்கள்னா சும்மா போயிட்டே இருக்கிறோம், எதாச்சியாக ஒரு இடத்துல சாப்பிடும் போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது, இல்லை ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது, அந்த மாதிரி நண்பர்களுமா சில ஹெல்ப் கிடைக்கும். அதெல்லாம் இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள். அறிமுகம் இல்லாதவர்களால் யாருமே தெரியாது, அந்த மாதிரி நபர்கள் மூலமா திடீர்னு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்போ இல்லை ஒரு சப்போர்ட்டோ இல்லை உங்களுக்கு தேவையான ஒரு பலனுக்குண்டான ஒரு மெசேஜோ கண்டிப்பாக கிடைக்கும். வெல்த் வைஸ், ஃபினான்ஸ் வைஸ் இந்த மாதத்தில் உங்களுக்கு தனாதிபதி உச்சம் பெற்றிருக்கார். 2 இடத்துல சுக்கரன் பார்வையும் இருக்குது. ஸோ வெல்த் வைஸ் நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸில் இருக்கிறீங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஆஸ் இட் இஸ். அதிலலாம் உங்களுக்கு எந்த குறைகளும் பெருசாக கிடையாது. ஃபேமிலியில் செகண்ட் ஹவுஸில் எந்த தோஷங்களும் இல்லை, அதுவும் உங்களுக்கு நெகட்டிவாக எதுவும் இல்லை. ஓவரால் ஒரு நியூட்ரலான மந்த் தான் இந்த மந்த் துலாமுக்கு. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி, ஏப்ரல் மாத ராசி பலன். விருச்சிகம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய இந்த அதிசாரம் அப்படிங்கிறது 3rd ஹவுஸில், அதாவது உங்கள் ராசிக்கு 3 இடத்துல குரு, செவ்வாய், சனி இந்த கூட்டணி ஒரு பக்கம் இருக்கட்டும். சூரியன் வந்து 5 இடத்துலேருந்து 6 இடத்துக்கு 14th ஏப்ரலில் டிரான்சிட் நடக்கும். புதன் நீச்சமான இந்த மாதம், நீச்சம்னா 7th ஏப்ரலில் புதன் நீச்சம் 5 இடத்துல. மறுபடியும் இந்த புதனுடைய டிரான்சிட் வந்து 25th மறுபடியும் ஏப்ரலில் நடக்க போகுது. சுக்கரன் இந்த மாதம் முழுக்க ரிஷபத்தில் ஆட்சி, மாலவிய யோகம். இப்போ சுக்கரன் ஒரு ஃபேவரான ஒரு பிளான்டாக எடுத்துக்கலாம். விருச்சிகத்துக்கு இந்த மாதம் முதல்ல நன்மைகள் என்ன செய்ய போகுது, சுக்கரன் வந்து எக்ஸாக்டாக அந்த ராசிக்கு 7th ஹவுஸில் மாலவிய யோகமில் ஆட்சி பெற்ற சுக்கரன்னா மாதம் முழுக்க உங்களுக்கு இருக்கிறது என்ன அட்வான்டேஜ், சுக்கரன் பார்வை நேராக விருச்சிகத்தை விடும். ஒரு சுபகிரகத்துடைய பார்வை வந்து ஒரு ராசி மேலே விழுந்ததுன்னா மைண்டு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுதான் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். சரி, இந்த சுக்கரன் எப்படி வரும் அந்த அந்த பாசிட்டிவிட்டி, பார்ட்னர்ஸ் மூலயமா வரும். ஆணாக இருந்தீங்கன்னா பெண், பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண், உங்கள் வாழ்க்கை துணை மூலயமா சில நல்ல விஷயங்கள், சில நல்ல பார்வைகள் அப்படின்னா என்னென்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை அவங்களுடைய ஒரு தூண்டுதல், அவங்களுடைய ஒரு உதவி ஏதாவது நடக்கும். இது வந்து சுக்கரனுடைய பார்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பலன். இது வரைக்கும் ஃபேமிலியில் பிரச்சனைகள் நிறைய இருந்தால் அதெல்லாம் இப்போ சுமூகமாக மாறக்கூடிய தன்மையை கொடுத்துரும். கல்யாண பேச்சு நல்லபடியாக முடியறதுக்கும் சான்ஸ் நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து இந்த சுக்கரனால் மட்டும் ஏற்படக்கூடிய பலன்கள். பொதுவாக சுக்கரன் பார்வை விழுந்தால் செல்வத்துக்கோ சந்தோஷத்துக்கோ குறை இருக்காது. யாருக்கெல்லாம் சுக்கரன் ரொம்ப வலுவாக இருக்கோ அவங்களுக்கு பேசிக்காகவே வந்து ஒரு ஒரு அடிப்படையான வாழ்க்கைக்கு தேவையான கம்ஃபர்ட்ஸ் இருக்கு இல்லையா, உறவு வேணும், நமக்கு பணம் வேணும், தொழில் வேணும், நல்ல உணவு வேணும், நல்ல ஆரோக்கியம் வேணும், இந்த கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் சுக்கரன் தான் கொடுக்கும். ஸோ சுக்கரன் பொதுவாக ஒருத்தரோட ஜாதகமில் நல்லா இருந்தாலே இது நல்ல பலனை கொடுக்கும். இந்த மாதத்தில் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் பார்வை வந்து இந்த நல்ல விஷயங்களை பண்ணி கொடுக்கும். உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அடுத்தது இந்த 3 கிரகத்துடைய கூட்டணிக்கு போவோம். குரு, செவ்வாய், சனி 3 கிரகங்கள் கூட்டணியாக 3 இடத்துல இருக்குது. இப்போ 3 இடங்கிறது சகாயஸ்தானம். இந்த 3 இடத்துல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், சகோதர ஸ்தானத்தையும் எடுத்துக்கிறோம். சகோதரர்களுக்கு அதிகமாக நன்மைகள் கிடைக்கும், சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். பட் செவ்வாய் 3 இருந்தால் தைரியம், சனி 3 இருந்தால் காரியங்கள்லாம் துரிதமாக நடக்கும். ஆனால் குரு 3 போகிறது அவ்வளோ அட்வான்டேஜ் இல்லை. இப்போ தனாதிபதி 3 இடத்தை மறைஞ்சிட்டாருன்னு சொன்னோம்னா பொருளாதாரம் வந்து ஏதோ நிறைய சேர்த்து வச்சுருந்தீங்க, இல்லை நிறைய கடன் அடைக்குது அதெல்லாம் வெளியில் போக ஆரம்பிக்கும். பட் இதை ப்ளஸ்ஸாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம், கடன் அடைக்க, பிரச்சனைகளை தீர்க்க, ஒரு பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர, சில விஷயங்களை மட்டும் போகணும், தொந்தரவாக இருந்தது அப்படின்னா அதெல்லாம் விலகிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்குன்னு அர்த்தம். சூரியன் வந்து எக்ஸால்ட்டட் உச்சம் அடைகிறார். 14th ஏப்ரலில் சூரியன் உச்சம், 6 இடத்துல. 10 6 இடத்துல உச்சம். இது நன்மையா தீமையா? 6 சூரியன் உச்சம் அடையிறது நல்லது தான். அதுவும் 10 6 இடத்துல உச்சம் அடைகிறது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஃபேவரான ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ பாசிட்டிவாக சூரியன் பண்ணப்போகுது. கரியரில் அது ரிலேட்டடான விஷயங்களை, ப்ரொமோஷன், கெயின், க்ரோத்தில், சேலஞ்சஸ் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறதுல, எக்ஸாம்ஸ் எழுதுறதுல, இதெல்லாம் வந்து இந்த சூரியனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், எனர்ஜி, ஃபுல் எனர்ஜி ஆக்சலேட் பண்ணி கொடுக்கும். செவ்வாயும் உச்சமடையும், சூரியனும் உச்சமடையும், ரெண்டு கோள்களுமே வந்து தைரியத்தை அதிகரிச்சிடும். யார் ஒருத்தருக்கு மனுஷனுக்கு வந்து தைரியம் அதிகரிக்குதோ அவங்க தைரியமாக எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஆற்றல் கிடைக்கும்.
ஆற்றல் நல்லா இருக்கும் போது உங்களுக்கு விவேகம் வரும், விவேகமும் வேகமும் சேரும் பொழுது வெற்றிகள் கொடுக்கும். அதெல்லாம் விருச்சிகத்துக்கு இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்குது. புதன் தான் ரொம்ப கெடுதல் செய்கிற ஒரு கிரகம் விருச்சிகத்தை பொறுத்தவரைக்கும். இந்த செவ்வாய்க்கும் புதனுக்கும் எப்போவுமே ஒரு கான்ட்ரவர்சி. புதன் வந்து இன்டலெக்சுவல் பிளானட், ரொம்ப புத்திசாலித்தனமாகவே எல்லாத்தையும் டீல் பண்ணும். செவ்வாய் எல்லாத்தையும் தைரியமாக டீல் பண்ணும். ஒரு கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸோட செவ்வாய் டீல் பண்ணுறதுக்கும் புத்திசாலித்தனமாக ஒரு ஸ்டாண்ட் பண்ணுறது வித்தியாசம் இருக்குது. அப்போது புதன் எப்போவுமே இந்த செவ்வாய் என்ன பண்ணும், ஒரு மாதிரி குழப்பி விடுறதுக்கே தயார்படுத்தும். இந்த மாதிரி அது வீக்காக இருக்கிறது விருச்சிகத்துக்கு இன்னும் ஃபேவர் தான். ஸோ விருச்சிகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சாதகமான ஒரு சூழல் தான் இருக்குது. உங்கள் பேர்த் சார்ட்லேயும் உங்களுக்கு அதே மாதிரியான கிரகபலன் இருக்குது, நல்ல தோஷம் இல்லாத தசாபுத்தி இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் அப்படிங்கிற சைட் ரெஃபர் பண்ணியிருக்கோம், அதில் போய் உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வேல்யூபுளாக இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கிறதையும் பாருங்கள். ஓகே, இப்போ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் குரு நீச்சம், புதனும் நீச்சம் அடையுது. என்ன தான் இருந்தாலும் புதன் ஒரு இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு ஒரு பாவகிரகமாக இருந்தாலும் இயற்கையாக கல்வி வித்தைக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பிளானட்டாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக இந்த மாதத்தில் சில முடிவுகள் எடுக்கும் பொழுது உங்களுடைய சீனியர்ஸ் யாரையாவது கன்சல்ட் பண்ணி முடிவெடுக்கிறது நல்லது. பல பேர் பல ஒப்பீனியன் கொடுத்தாலும் கூட ஒரு சாய்ஸ் அப்படின்னு எடுக்க போகிறீங்கன்னா நல்லா திங்க் பண்ணி எடுத்தால் ஃபேவரபிள், கன்ஃபியூஷன்ஸ்க்கு இடம் கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற பலன்கள் ஏதாவது, இப்போ மேரேஜ் ஏதாவது நான் சொன்ன மாதிரி ப்ரொப்போசல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும், ஒர்க் அவுட் ஆகும். வெல்த் வைஸும் ரொம்ப ஒன்றும் பேடாக இல்லை. சேஞ்சஸ் வீடு வாங்குறது, சொத்துக்கள் குவிக்கிறதுக்கெலாம் நல்ல பிளான் இருக்குது. எதையாவது சேல் பண்ண நினச்சா கூட இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது. ஏதாவது விற்கணும், ரொம்ப நாளாக விற்க முடியல, விற்கணும்னு நினச்சாலும் பலன்கள் நல்லாயிருக்கு. கேது ரெண்டாம் இடத்துல இருக்குது. சில எதிர்பார்க்காத நபர்கள் மூலமா சிறு சிறு குழப்பங்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, பெருசாக வராது, சின்ன சின்ன சான்சஸ் இருக்குது. ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பயணங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அது கூட ராகு திசை நடக்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது, அதர்வைஸ் ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை. ஸோ விருச்சிகம் ஓவரால் வியூ என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் குரு டிரான்சிட் பெருசாக ஃபேவராக இல்லை, அதாவது குருவுடைய அதிசார பலன்கள் ஒன்றும் பெருசாக இல்லை. மற்ற கோள்கள் நல்லா இருக்கிறதுனால பலன்கள் உங்களுக்கு ஓகே. உங்களுடைய ஹார்ட் எஃபர்ட், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய பிடிவாத குணம், உங்களுடைய போர்க்குணம், போராடுற ஒரு தன்மை, இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல வழியில் கொண்டு போகும். கரியர்லேயும் சரி, உங்களுடைய இன்கம், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய பர்சனல் லைஃப் எல்லாத்துலேயுமே இது வந்து ஓரளவுக்கு சாதகமான பலனாக எடுத்துக்கலாம். வாழ்த்துக்கள். தனுசு ராசி. தனுசு ராசி ஏப்ரல் மாதம் 2020. இப்போ தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழரை சனியில் ஜென்ம சனி விலகி இந்த மாதத்தில் அதிசார குரு பெயர்ச்சி. ஜென்மத்தில் இருந்த குரு இப்போ குரு வந்து செகண்ட் ஹவுஸில் சனியோட கூட்டணி. இது ஆக்சுவலாக தனுசுக்கு ரொம்ப சாதகமான ஒரு மாதம் தான். சுக்கிரன் ஆறாம் இடத்துல ஆட்சி, புதன் வந்து நீச்சம் பெறக்கூடிய ஒரு மாதம், சூரியன் வந்து 14th of April உச்சம் பெறும், லார்ட் ஆஃப் 9 வந்து உச்சம், சூரியனுக்கு 10th இடத்துல சனி, செவ்வாய் குரு, அல்ல செவ்வாய் உச்சம். கிட்டத்தட்ட தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளுக்கு பிறகு, நீண்ட மாதங்களுக்கு பிறகு, நீண்ட வருடங்களுக்கு பிறகு குரு ரெண்டாம் இடத்துல சனியோட, செவ்வாய் குருவோட, செவ்வாய் உச்சம் பெற்று, சூரியன் உச்சம் பெற்று வலுவான ஒரு மாதமாக இந்த தனுசுக்கு அமைய போகுது. ஸோ தனுசு ராசி முதல்ல உங்களுடைய இன்கம் ஆஃப்டர் சோ லாங் டைம், வருமானத்துக்கு ஒரு வழி, சோர்ஸ் ஆஃப் மணி, சோர்ஸ் ஆஃப் இன்கம், வெல்த், ஏதோ ஒரு வகையில் ஒரு சப்போர்ட், இது வந்து தனுசுக்கு முதல்ல ஒரு ஃபேவரான ஒரு பாயிண்டாக எடுத்துக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அண்ட் சப்போர்ட் ரெண்டாவது பாயிண்ட். குடும்ப உறவுகள், உறுப்பினர்கள், அவர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள். மூணாவது, செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமாக செய்கிறதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும், இது உங்களுக்கு செவ்வாய் ஏற்படுத்தக்கூடிய நல்ல பலன். சனி உங்களுக்கு செகண்ட் ஹவுஸில் இருந்தாலும் கூட குரு இணைஞ்சு இருக்கிறதுனால அதோடைய நெகட்டிவ் ஃபோர்ஸை இது கட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ சனி ஏற்படுத்தக்கூடிய அந்த குடும்ப உறவுகளில் ஏற்படுத்தக்கூடிய சில கசப்பனவுகள் இருந்தாலும் குரு கூட இருக்கிறதுனால அதை வந்து எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ண முடியுமோ அதையும் பண்ணுவார் குரு. அடுத்தது சுக்கிரன் ஆட்சியோடு இருக்குது. பட் சுக்கிரன் தனுசுக்கு அன்ஃபேவரபிள் பிளானட்டாக இருந்தாலும் கூட ஆட்சி பெற்ற சுக்கிரன் இருக்கிற மாதம் பொதுவாகவே சுக சௌகரியங்களில் குறைகள் இருக்காது. சூரியன் 14th of April உச்சம் அடைஞ்சதுன்னா பாக்கியங்கள் அதிகரிக்கும், உங்களுடைய லக் அண்ட் ஃபேவர்ஸ் அதிகரிக்கும், உங்களுக்கு சக்ஸஸ் அதிகரிக்கும், நினச்ச விஷயங்கள் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும், எண்ணங்கள் பலிக்கும், உங்களுடைய முயற்சிகளாக வெற்றியாக கொடுக்கும். இதுவும் தனுசுக்கு வந்து ஒரு சாதகமாக இருக்குது. ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கரியர் ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா அந்த பிளானட் வந்து நீச்சம் அடையும். நீச்சம் அடைஞ்சு குரு வலுவான ஒரு மாதமாக இருக்கிறதுனால நினச்ச விஷயத்தில் போராடி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மாதம். பெரிய வேலை மாற்றம்னு சொல்கிறத விட மைனஸ்லேருந்து மேலே கொண்டு வந்துடும்.
ரொம்ப மைனஸில் போயிட்டோம், ரொம்ப கீழே போயிட்டோம், ரொம்ப பின்தங்க ஆரம்பிச்சிட்டோம், நிறைய பேருக்கு வேலையே இல்லாமலாம் இருந்திருக்கிறாங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு சாதகமான செய்தி எங்கிருந்தோ தேடி வரும். அதெல்லாம் ரொம்ப ஒரு ஃபேவரபுளான ஒரு விஷயமா இருக்குது. முயற்சி செய்கிறவங்களுக்கு, அதிகமாக ஹார்ட் எஃபர்ட் போட்டு முயற்சி செய்கிறவங்களுக்கு, பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட முயற்சி செய்கிறவங்களுக்கு, பாசிட்டிவ் திங்கிங் கூட முயற்சி செய்கிறவங்களுக்கு, இலக்கு அடையாமல் ஓய்வடைய மாட்டேன் முயற்சி செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக பலன்கள் பெரிய லெவலில் கிடைக்கும். நினைத்ததை விட, எதிர்பார்த்ததை விட ஒரு படி கூடுதலாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இதுவும் தனுசுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான மூவ். இப்போ ஃபேமிலி பர்சனல் லைஃப்ல ஏகப்பட்ட சிக்கல் இருந்தது, ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது, எங்களுக்கு விவாகரத்து வரைக்கும் போயிருக்கு அப்படின்னாலும் கூட அதை மாற்றி முறியடிக்க ஒரு டைம். ஒருவேளை செகண்ட் மேரேஜுக்காக காத்துட்ருக்கிறீங்கன்னா கூட அதுக்கும் ஒரு சாதகமான ஒரு பலனாக இப்போ நடக்கும். தனுசை பொறுத்த வரைக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறதுக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு ஃபேவர் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு முயற்சி இருந்ததுன்னா மற்ற ராசிகளுக்கு என்ன குழப்பம் இருந்தாலும் தனுசுக்கு தான் இப்போ தான் அதுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்தும். ஸோ தெளிவான முடிவெடுக்க ஒரு சாதகமான மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் வெல்த்து ஆஃப்டர் சோ லாங் டைம் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வெல்த் வைஸ் என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணிக்க முடியுமோ ஸ்லோவாக நீங்கள் பண்ணிக்கலாம். பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு ஹியூஜ் லாஸ் ஆகிடுச்சு, நிறைய டெப்ஸ் இருக்குது, கடன் சால்வ் ஆகலைன்னா கடன் கிளியர் ஆகிறதுக்கு ஒரு பாதை தெரிய ஆரம்பிக்கும். எந்த பாதையில் போனால் அந்த கடன் தீரும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எப்படி தீர்க்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தேட முடியும். வழக்குகள் சாதகமாக மாற ஆரம்பிக்கும், வழக்குகள் முடிவுக்கு கொண்டு வரும், உங்களுக்கு ஜெயம் நிறைய கொடுக்கும். ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்களில் ஆல்மோஸ்ட் நிறைய பலன்கள் வந்து சாதகமாக தான் இருக்குது. பிரச்சனைகள் குறையவும் சந்தோஷங்கள் கூடவும் ஒரு நல்ல மாதமாகவும் இந்த மாதத்தை எடுத்துக்கலாம். தனுசு ராசிக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறது பூமி யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப காலமாக வீடு வாங்கணும், சொந்த வீட்டில் தான் வசிக்கணும், இல்லை சொந்த வீட்டுக்கு குடி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த முயற்சிகளும் தாராளமாக செய்யலாம். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டலாம், இடத்தை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க மாற்றம் செய்யலாம். இந்த மாற்றங்களுக்கு இந்த மாதங்கள் வந்து ரொம்ப ஃபேவரான ஒரு மந்தாக தான் இருக்குது. ஸோ தனுசு இந்த மாதம் சுப பலன்களை அதிகரிக்க முதல் படி, துவக்கம், ஒரு பிகினிங் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். பாசிட்டிவான சேஞ்சஸ் நிறைய இருக்குது, பாசிட்டிவான மைண்ட் செட்டோட ட்ரை பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். மகரம். மகரம் ராசி ஏப்ரல் மாதம் 2020, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகரமுக்கு பலன் எப்படி இருக்குது? ஜென்மத்தில் சனி ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே வந்து செவ்வாய் உச்சம், குரு அதிசாரம், மகரமில் மூணு கிரக கூட்டணி, சுக்கரன் இந்த மாதம் முழுக்க ஆட்சி. அதாவது உங்களுக்கு மகரத்தை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் 5, 5 கூடையவன், 10 கூடையவன். சூரியன் 14 தேதிக்கு பிறகு உச்சம், புதன் நீச்சம், இடமாற்றம். மகரம்க்கு இது சாதகமான மாதம் தான். ஃபஸ்ட் ஹவுஸில் எப்பவுமே கிரகங்கள் வந்தால் அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சக்தியை உண்டு பண்ணும். இன்பில்ட்டாக டிஃபால்ட்டாக சாட்டனுடைய எனர்ஜி ஃபுல்லாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சனி உழைக்கும் கோல், சனி தான் பிஸ்னஸ் பிளானட், சனி தான் கரியர் பிளானட். பொதுவாகவே எல்லாருக்குமே சனி நல்லா இருந்தால் தான் விதி நல்லா இருக்கும். அப்படி மகரம்க்கே சனி அதிபதியாக இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் கரியர் அண்ட் பிஸ்னஸ், இன்கம், மணி ஃப்ளோ, வெல்த், நியூ சேஞ்சஸ் இதெல்லாம் மகரம்க்கு சாதகமான மாதம் தான். வெளிநாடு பயணங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து சொந்த நாட்டிலேயே வந்து தொழில் பண்ணுறதுக்கும் ரொம்ப சாதகமாக இருக்கும். செவ்வாய் உச்சம்பதனால பூமி யோகம் கிடைக்கும். அது ரிலேட்டடான ஃபீல்டில் வந்து பிஸ்னஸில் இல்லை நீங்கள் வந்து ஒரு கன்சல்டண்டாக இருந்தாலும் ஃபேவரபுளாக முடியும். மருத்துவத்துறையை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். இண்டஸ்ட்ரியஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. குரு ஃபஸ்ட் ஹவுஸில் வந்திருக்கிறதால பிளானிங் ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸிக்யூஷன் பிளான் பண்ணபடி கரெக்டாக நடக்கும். மகரம்க்கு தடங்கள் எதுவும் பெருசாக இல்லை. 12 கேது இருக்கிறதுனால ஸ்பிரிச்சுவல் டூருக்கு சின்ன சான்ஸ் இருக்குது. 6 ராகு இருந்தாலும் எதிரிகளை ஈஸியாக வீழ்த்திடலாம். பிளான் அண்ட் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவை நல்ல எக்ஸிக்யூஷன் கொண்டு வந்துடும். மகரம் ஏப்ரல் மாதம் மிக மிக சாதகமான மாதமாக எடுத்துக்கலாம். முதல் வீட்டில் சனி இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 30 to 60 இயர்ஸ் அந்த ஏஜுக்குள்ளே இருக்கவங்களுக்கு கரியரில் மெயினாக நல்ல சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். நல்ல மாற்றங்களுக்கு நிறைய முயற்சிகளும் செய்யலாம். அந்த முயற்சிகளையும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும். 60+ உள்ளவங்களுக்கு ஒருவேளை ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் சில பிளான் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் கூட சின்னதாக ஒரு கன்சல்டன்சி அப்படின்றத ஒரு பிஸ்னஸ் செட்டப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை இண்டிவிஜுவல் ப்ராக்டிஷனாக கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் சின்ன லெவலில் ஏதாவது பண்ணுறதுக்கும் சாதகமான ஒரு பலன் தான் உண்டு. மகரம் ஃபஸ்ட் ஆஃபில் உள்ளவங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 30+ உள்ளவங்களுக்கு சில விஷயங்களை கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி கரியரோ எஜுகேஷனோ எதுவும் பிரச்சனை இருக்காது. மென்டல் வரிஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துங்க. அது ஸ்ட்ரெஸ் வந்து பல ரூபங்களில் வரும். சில பேருக்கு புதுசாக இருக்கிறதா பயமாக இருக்கும்,
சில பேருக்கு வேறு ஏதாவது எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் கூட இருக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லது. ப்ரேயர்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும், மெடிடேஷன் நிறைய ஹெல்ப் பண்ணும். உங்கள் பேர்த் சார்ட்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பேர்த் சார்ட்லேயும் நல்லா தசாபுக்தி நடக்குதுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த தசாபுக்திகள் ரொம்ப சாதகமாக இருந்தால் டெஃபினட்டாக மகரம்க்கு ஏப்ரல் மாதம் நினைச்ச விஷயங்கள் வேகமாக நடக்கும். லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் நிறைய முறை நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கும் ரெஃபர் பண்ணுறேன். இந்த ஹாரோஸ்கோப் லிங்கில் போயிட்டு முதல்ல உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, உங்களுடைய பிளானட்ஸ்லாம் நல்ல பொசிஷனாக இருக்கான்றதை ரீட் பண்ணிக்கங்க. மகரமை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் எஜுகேஷன், ஃபேமிலி லைஃப், பர்சனல் லைஃப், கல்யாணம், குழந்தை பாக்கியம், அல்லது வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் மாற்றுறது, ட்ராவல் பண்ணுறது, டூரிசம் பண்ணுறது, ஃபாரின் ட்ரை பண்ணுறது, எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதுறது, அரசு சார்ந்த துறைகள் ஏதாவது முயற்சி பண்ணுறது, அப்ரூவல் கேட்குறது, எல்லாத்துக்குமே சாதகமாக தான் இருக்குது. செவ்வாய் ஃபஸ்ட் ஹவுஸில் உச்சமாக இருக்கிறதுனால ரொம்ப வேகம் அதிகரிக்கும், தைரியமாக செய்ய வைக்கும், எடுத்த காரியத்தில் முடிக்காமல் ஓய்வெடுக்கவும் வைக்காது. ஸோ மகரம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃபில் இந்த 30க்குள்ளே உள்ளவங்களுக்கு சில ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கலாம், மற்றபடிக்கு பிரச்சனை இல்லை. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கூட இந்த மாதம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எந்த ஒரு முடிவு எடுக்க வைக்கும், தைரியம் அதிகரிக்கும். மற்றவங்களுக்கு தெரியாத சூட்சமும் கூட இப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், அந்தளவுக்கு உங்கள் மைண்ட் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, சுக்கரன் வந்து இந்த ஆட்சியோடு இருக்கிறது தான். தனித்த சுக்கரனுக்கு வந்து சுபத்தன்மைகள் ரொம்ப அதிகம். சுக்கரனுடைய பார்வை வந்து இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் 11th ஹவுஸில் பதியும். அது வந்து ப்ராஃபிட் அண்ட் கெயினையும் நிறைய கொடுத்துரும். லார்ட் ஆஃப் 10 வந்து உங்களுக்கு ஆட்சியோடு, அதாவது 10க்குடைய ஆட்சியோடு இருக்கிறதுனால கரியரில் இருந்த சிக்கல்கள், வில்லங்கங்கள், தேவையற்ற உணர்வு போராட்டங்கள், கலீக்ஸோடு ஒத்துப்போகலை, ஏதாவது ரொம்ப ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கு, ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதுவும் நிவர்த்தி கிடைக்கும். சில ஒரு பேருக்கு சேஞ்ச் வேணும், வேறு ஏதாவது மாற்றி பார்க்கலாம், ஒரு ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது சரியான மாதமாக இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எப்போவுமே நமக்கு வந்து பாசிட்டிவாக பிளானட்டுடைய பொசிஷன் அண்ட் மூமெண்ட்ஸ் இருக்கும்போது எந்த விஷயத்தை ட்ரை பண்ணாலுமே அது ஃபேவராக முடியும். அந்த அளவில் இந்த மாதம் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுறது ரொம்ப சாதகமாக இருக்குது. ஸோ மகரமை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய இந்த தன்மை, சனியோடைய இந்த ஃபஸ்ட் ஹவுஸ் மூமெண்ட், செவ்வாயோட இணைந்த சனி, குருவோட இணைந்த சனி, குருவோட இணைந்த செவ்வாய், இது குரு மங்கலம் அப்படின்னு சொல்லலாம், சந்திரனும் ஒரு சில நாட்கள் அப்படி இணையும். ஸோ ஆல்மோஸ்ட் கிரகங்கள்லாம் கொஞ்சம் சாதகமான இடத்துல தான் நடந்துகிட்ருக்கு. மகரமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் துணிச்சலாக ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கலாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்புக்கு இது ஒரு சரியான டைம். சம்திங் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் எ ஸ்மால், சின்ன லெவலில் ஒன்று பண்ண போகிறோம், ஒரு பார்ட்னர்ஷிப்போடு பண்ண போகிறோம், எஸ் பண்ணலாம், அது கூட பிரச்சனை கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சாதகமான மாதமாக இந்த மகரத்தை எடுத்துக்கலாம். வாழ்த்துக்கள். கும்பராசி ஏப்ரல் மாதம் 2020 முதல் சுற்று ஏழரை சனி நடக்கிறவங்களுக்கு, இப்போ கும்பராசிக்கு வந்து 12ஆம் இடத்துல சாட்டர்ன், மகரமில் சனி வந்திருக்கு, அது கும்பத்துக்கு 12ஆம் இடம். ஃபஸ்ட் ரவுண்ட் ஏழரை சனி நடக்கிறவங்களுக்கு சில விஷயங்களில் கவனமாக இருந்தால் நல்லது. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட்டுக்கு வந்துடுவோம். 30 to 60 30லேருந்து 60க்குள்ளே உள்ளவங்களுக்கு கும்பராசி இந்த காலத்தில் என்ன மாதிரியான பலன்களாக இருக்குது. 12ல் சனி, 12ல் செவ்வாய் இந்த ஏப்ரல் மாதத்தில், 12ஆம் இடத்துல குரு, 12th ஹவுஸில் சனி, செவ்வாய், குரு, சுக்கரன் 4ஆம் இடத்துல ஆட்சி, சூரியன் இந்த மாதம் உச்சமடையும். இப்போ கும்பத்துக்கு இது ஒரு சாதகமான மாதமாக, இழப்புகள் விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கும்பத்துக்கு இருக்குது. சொத்து விற்கணும்னா விற்கலாம். பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு தசாபுக்தி வலுவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, லக்னம் வேறையாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லைனா இது தேவையில்லாத சில சிக்கல்களை கொடுக்கும். சில இழப்புகள், சில விரயங்கள், சில பேருக்கு சில அவமானங்கள், இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பேர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணிக்கோங்க. யோகமான திசையாக இருந்ததுன்னா இந்த டிரான்சிட்ஸ் பெருசாக தாக்காது, பாதிப்பை ஏற்படுத்தாது. யோகம் இல்லாத ஒருவேளை ஒரு அவயோகமான திசையாக இருக்குது, அவயோக புத்தியாக இருக்குது அப்படின்னா இது சில மாற்றங்களை ஏற்படுத்தும், சில சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ எப்படிப்பட்ட திசையாக இருக்குதுன்னு முதல்ல கம்பேர் பண்ணுங்கள். உங்கள் பேர்த் சார்ட் எடுத்து பாருங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் இந்த சைட்டுக்குள்ளே போங்க. உங்கள் பேர்த் சார்ட்டை ஜென்ரலாக எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் புதுசாக தொழில் தொடங்குறத பிளான் இருந்தால் போஸ்ட்போன் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ரொம்ப யங் ஏஜ்லேயே பிஸ்னஸ் என்டர்ப்ரனாக வந்துடணும், ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்துருவோம், சின்னதாக இப்போ ரிஸ்க் எடுத்து பார்த்துருவோம்னா கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த மாதம் ஃபேவராக இருந்தாலும் கூட ட்ராவல் பண்ணுற எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுன்ற மாதிரியும் இல்லை. ஸோ அந்த இடத்துலையும் உங்களுக்கு யாராவது ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இருந்ததுன்னா செக் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதத்தில் செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக செய்கிறது நல்லது. அதிலையும் குறிப்பாக ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கிள் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா பி சேஃப்.
யாரையும் விசாரிக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது, ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறீங்க, புதுசாக ஏதாவது ஒப்பந்தத்தை கையெழுத்து போட போகிறீங்க, அக்செப்ட் பண்ண போகிறீங்க, சம்திங் கோயிட் அக்செப்ட் நியூ அப்படின்னா அதுலேயும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணி அக்செப்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ப்ராஜெக்டில் நுழைஞ்ச பிறகு அது பண்ண முடியல, கண்டினியூ பண்ண முடியலன்னு குழப்பம் வரும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு முடிவு இருக்கிறது ரொம்ப சேஃப். ஃப்ரெண்டு ஒன்று சொல்கிறார், கசின் ஒன்று சொல்கிறார், அப்பா ஒன்று சொல்கிறாருன்னு குழப்பிக்க வேண்டாம். யார் சரியானவங்கிறதோ அவங்க என்ன அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லதாக முடியும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பிரயாணங்கள் ட்ராவல் பண்ணும் போது சேஃபாக பைக்கோ காரோ எப்படி போனாலுமே சேஃபாக இருங்க. ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். யார்கிட்டையும் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸும் பண்ணிக்க வேண்டாம். லோன் சரியாக எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வெறைய ஸ்தானத்தில் கோள்கள் தான் நிறைய லோன்ஸ் எடுக்க வச்சுக்கிட்டே இருக்கும். கீப் ஆன், அது வந்து தொடர்ந்து அந்த டெப்ஸ் ஆஃப் லெவலை வந்து மேலே கொண்டு போகும். சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால பேசிக் கம்ஃபர்ட்ஸுக்கு எந்த குறையும் வராது. ஒருவேளை நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கிறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, யூஆர் மேக்கிங் மணி, டீசன்ட் இன்கம் வந்துகிட்டே இருக்குன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த சமயத்தில் நம்ம வேலையை மாற்றிடலாமா, இந்த வேலையோட இன்னும் பெட்டராக போயிடலாமா, இங்கேருந்து அங்கே ஆஃபர் நிறைய கொடுக்குறாங்க, அங்கே மூவ் பண்ணலாமா, இந்த பிளான்லாம் இந்த மாதம் வேண்டாம். ஸோ அந்த மாதிரி பிளான்லாம் இப்போ வந்து வச்சுக்க வருது. அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது, அன்லெஸ் உங்கள் பர்த் சார்ட் நல்லா இருந்தால் ஓகே. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கோள்கள் எல்லாமே வரைய ஸ்தானமான 12 இடத்துல இருக்கிறதுனால இது எதை அது அந்த பிளானட்டுடைய அந்த காரகத்தை எதை தொட்டாலுமே அது வரையம் பண்ணும். சனி வந்து உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் 1. ஸோ ஐடியாஸே சம்டைம்ஸ் கரெக்டாக பிளானிங்கில் வராது. அதுக்கப்புறம் அங்கே செவ்வாயும் வந்து சனியோடு இருக்கிறதுனால பூமி சார்ந்த விஷயங்களில் நிறைய பேருக்கு வந்து சைன் பண்ணிட்டு டிலே பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது, அப்புறம் அது பிரச்சனையான சைட்டாக இருக்குது, இதெல்லாம் கூட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. குரு 12 இடத்துல தான் விரயம் நிறைய கொடுக்கும். ஸோ பேங்க் லோன் போகிறீங்கனாலும் யோசிச்சு எவ்வளோ எடுக்கலாம், எதுக்காக லோன் வாங்க போகிறீங்க, இதெல்லாம் பிளான் பண்ணி வாங்க. மெயினாக நிறைய பேருக்கு கும்பத்தில் உள்ளவங்களுக்கு, ஏன்னா கும்பமே கால போர்ஷனுக்கு 11th ஹவுஸ், ஸோ ப்ராஃபிட் கெயின் மணி அந்த மாதிரி ஆசைகளை தூண்டிவிடும். அப்போ உடனே பிஸ்னஸ் ஒன்று பண்ணி பார்ப்போம், எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இன்கம்முக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம், இங்கே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவோம், அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது இப்போ. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு செய்யலாம். முக்கிய முடிவுகள் பொருளாதாரத்தை ரீதியாக எடுக்கிறீங்க, ரொம்ப யோசிச்சு செய்யலாம். ஃபேமிலி, கணவன் மனைவி உறவுலையும் சில கிரிசல்களோ சிக்கல்களோ வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹெல்த்தில் திடீர்னு உங்கள் உடம்புல உள்ள உபாதைகள்லாம் சுட்டி காட்டும், வெளியே வரும். என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் வெளியே வரும். அதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, டாக்டர் கன்சல்டேஷன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஃபேமிலி விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க, அது ரொம்ப நல்லது. புதுசாக கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இல்லை. ஸோ எதிர்பார்த்த மாதிரியே கல்யாணம் நடந்துடும், உடனே முடிஞ்சிடும்னு நினைக்க வேண்டாம். பொறுமையாக தேடுங்க. கிடைச்சாலும் கூட ஒரு முறைக்கு பல முறை யோசித்து கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க, ஃபேமிலியை செக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த மேரேஜை ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. ஸோ கும்பம் எதிலும் தேவை கவனம், எதிலும் தேவை விழிப்புணர்வு, நிதான போக்கு, ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்தல், தொலைநோக்கு பார்வையோடு ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது, நிதானம் தவறாமல் இருக்கிறது, கோபங்களை குறைக்கிறது, தியானம் பழகிறது, கடவுளை வணங்குறது, நம்புறது, பொறுமை இழக்காமல் இருப்பதெல்லாம் இருந்தால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எளிமையாக அழகாக கடந்து வரலாம். வாழ்த்துக்கள். மீனம் ராசி, ஏப்ரல் மாதம் 2020, தமிழ் புத்தாண்டு இந்த மாதம் உங்களுக்கு வருது. ஸோ மீனம் எப்படி இருக்கும், இந்த மாதத்துடைய பலன்கள் எப்படி இருக்குது? குரு வந்து ஒரு அதிசார டிரான்சிட் நடந்தது, ஏன்னா மீனம்க்கு அதிபதி குரு. ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துடைய துவக்கத்தில் புதன் வந்து 12 இடம், அதே புதன் 7 ஏப்ரல் மாதத்தை நீச்சம் அடைஞ்சு உங்களுடைய ராசி உள்ளே வரும். மறுபடியும் 25th இந்த புதனுடைய டிரான்சிட் நடக்கும். இது ஒரு ரொம்ப பெரிய மாற்றத்தை இந்த புதன் ஏற்படுத்த போகிறதில்ல. ஆனால் 11th ஹவுஸில், அதாவது மீனத்தை பொறுத்த வரைக்கும் 11 இடத்துல குரு, செவ்வாய், சனி, இந்த 3 கிரகங்களுடைய கூட்டணி இருக்கு இல்லையா, 3 பிளானட்டுடைய கன்ஜெக்ஷன், இது நிறைய மாற்றத்தை மீனத்துக்கு ஏற்படுத்தும். வேலை மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், பிரயாணம், வெற்றி, இதெல்லாம் வந்து மீனம்க்கு கொடுக்கும். அதாவது ஒரு பொது பலனாக மீனத்தை பொறுத்த வரைக்கும் குருவும் செவ்வாயும் இணைந்தால் குரு மங்கள யோகம். இப்போ 11th ஹவுஸில் சாட்டர்னும் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னா, கரியர் ஆஸ்பெக்ட்ஸில் யாரெல்லாம் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறீங்களோ, ரொம்ப யங்காக இருக்கிறீங்க, ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, கரியர் வந்து வேலை தேடி போகிறீங்க, வேலை தேடி அலையிறீங்க, நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. 3rd ஹவுஸில் உங்களுக்கு வந்து சுக்ரன் ஆட்சியோடு இருக்கும், 11th வந்து சாட்டர்ன் வந்து உங்களுக்கு ஆட்சியோடு இருக்கும், செவ்வாய் உச்சம் பெறும், உங்களுக்கு தனாதிபதி இன்கம் பிளானட் வந்து எக்ஸால்ட்டடு. உங்களுடைய இன்கம் பிளானட் எப்போல்லாம் எக்ஸால்ட் ஆகுதோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து இன்கம் கண்டிப்பாக வந்து ஆகணும், வெல்த் வேணும். பூமி விற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விற்கும், லாபகரமாக விற்கிறது. இப்போ இது வரைக்கும் வந்து ஏதோ கடனுக்காக விற்கிறதுன்றது போய் லாபகரமாக அதை டீல் பண்ணுறதெல்லாம் இந்த மாதம் நடக்கும். ஃபேமிலி இன்கம் நல்லாயிருக்கும், ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும், கெயின், ஏதோ ஒரு வகையில் கெயின். ரோகாதிபதி உச்சம் பெறுவார் சூரியன் வந்து உங்களுக்கு 14th ஆஃப் ஏப்ரலில், அவர் ரோகாதிபதி உச்சம் பெறுவார்.
கடன் வேணுன்றவங்களுக்கு கடன் கிடைக்கும், பேங்க் லோன் சப்போர்ட் வேணும்னா பேங்க் லோன் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், கரெக்டான டைம் இது பண்ணலாம், ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கணும், பண்ணலாம். ப்ராஜெக்ட் கிளிக் ஆகும், இங்கேருந்து வேறு நாட்டில் போய் ஜாப் ட்ரை பண்ணணும், பண்ணலாம். அதுவும் ஒரு ஃபேவரான ஒரு மந்த்தாக இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதணும், ப்ரிப்பேர் பண்ணலாம். செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், நம்மளுக்கு ட்ரீம் ஹவுஸ் ஒன்று இருக்குது, ப்ராப்பர்ட்டி வாங்கணும், வாங்க முடியும், ஹவுஸ் வார்மிங் பண்ண முடியும். கல்யாணம் பண்ணணுமா, பண்ணலாம். கல்யாண பேச்சுக்கள் சுபமாக நடக்கும், கல்யாண வார்த்தைகள் பேச்சுக்கள்லாம் நல்லபடியாக நடந்து மேரேஜ் ப்ரப்போசல்ஸ்க்கெலாம் கிளிக் ஆகிறதுக்கும் சான்ஸ் ஆர் வெரி குட். குழந்தை பாக்கியம் உண்டு, ஃபேமிலியில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு. லெவன்த் ஹவுஸ் ரொம்ப ஒரு கெயின் அண்ட் ப்ராஃபிட், ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகும், மனம் மகிழ்ச்சி கொடுக்கும். சுக்கிரன் மூன்றாம் இடத்துல இருக்கு இல்லையா, சகோதரர்கள் மூலிமா நிறைய சந்தோஷங்கள் கொண்டு வரும், சகோதரிகள் மூலிமா நிறைய சந்தோஷங்கள் கொடுக்கும், மைண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோடு நிறைய டூர் பண்ண வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்கும். மீனம் ராசி ஆஃப்டர் சோ லாங் டைம் இந்த மாதம் நிறைய சாதகங்கள் இருக்குது. பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால அந்த மூணு பிளானட்டுமே ஃபிஃப்த் ஹவுஸை ஃபோக்கஸ் பண்ணும். நீங்கள் மீனராசி, உங்கள் பசங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும், அவங்களுடைய எதிர்காலத்தை கருதி சில திட்டங்கள் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அதுவும் கிளிக் ஆகும். அவங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபேவராக முடியும், அவங்களுக்காக ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அதுவும் அவங்களுக்கு சாதகமாக முடியும். ஸோ மீனம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹைலி எல்லா கிரகங்களுமே கிட்டத்தட்ட ஒரு சாதகமான பலன்களை தான் இருக்குது, மோஸ்ட்லி ஃபேவரபிள். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் க்ளீனாக பிளான் பண்ணி ஜாயின் பண்ணலாம், இதான் பண்ண போகிறோம், இதான் என்னுடைய ஃபியூச்சர், இதான் என்னுடைய ஃபியூச்சர் பிளான், இந்த கண்ட்ரியில் தான் படிக்க போகிறோம், இந்த ஸ்டேட்டில் தான் படிக்க போகிறோம், இந்த யூனிவர்சிட்டியில் தான் பண்ண போகிறோம், இதான் நம்மளோட கோர்ஸ், இதான் நம்மளோட சாய்ஸ், எதுவாக இருந்தாலுமே க்ளீனாக வரும், மைண்டு கிளியராக இருக்கும். ஏன்னா புதனுடைய மூமெண்ட் வந்து உங்கள் ராசிலேயே இருக்கும், அது ஒரு பெரிய ப்ளஸ். ப்ளஸ் இந்த லெவன்த் ஹவுஸில் உள்ள கிரகங்கள் வந்து நெகட்டிவான ஒரு அப்ஸ்டக்கிளை க்ரியேட் பண்ணாது, கெயினை கொடுக்க ஆரம்பிச்சு. லெவனில் வந்து பிளான்ட் வந்தாலே உங்களுக்கு கெயின், ப்ராஃபிட், சப்போர்ட், ஆதரவு, பலம், கரேஜ். ஸோ மீனம் உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஹெல்த் லைஃப், உங்களுடைய கரியர், உங்களுடைய சேஞ்சஸ், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, உங்களுடைய யோகம், உங்களுடைய வில் பவர், உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய ப்ரூஃப், இதெல்லாம் மேக்ஸிமம் நல்ல இடத்துல அப்படியே நகர்ந்துகிட்டே வரும். ஒரு கோச்சார பலனாக இதை நீங்கள் ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு டைமாக கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். உங்கள் பர்த் சார்ட் நல்லா இருக்கானோ கம்பேர் பண்ணிக்கங்க, நல்ல தசா புத்தி இருக்கா, நல்ல ஃபேவரான ஒரு பீரியட் நடக்குதா, எந்த பீரியட் ரொம்ப ஃபேவராக இருக்குது, நல்ல தசா புத்திகள் உங்கள் பர்த் சார்ட் லைஃப் ஹாரோஸ்கோப் .in அந்த சைட்டில் போய் முதல்ல உங்கள் சார்ட்டை ரெடி பண்ணுங்கள். சார்ட் வைஸும் நல்லா இருக்கா, நல்ல தசா புத்திகள் இருக்குது, சாதகமாக தான் நடக்க போகுது, நமக்கு ரொம்ப ஃபேவராக முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மாதத்துடைய பலன் உங்களுக்கு அக்யூரேட்டாக மேட்ச் ஆகும். லக்னமும் மீனமாக தான் ரொம்ப நல்லது, ஒரு லக்னமில் கூட ஏதாவது ஃபேவரான லக்னமாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ கம்பேர் எவ்ரி திங். மீனம் ராசி ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துவக்கம், நன்மை, ஆதரவு, ஒரு வெற்றி, முயற்சியில் வந்து சந்தோஷம், முன்னேற்றமான பாதை, இதெல்லாம் வந்து தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான கிரகத்துடைய டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி உண்டான ஒரு ப்ரிடிக்ஷன். இது வந்து ஓவராலாக நான் பொதுவாக அந்த ராசியை உடையவங்க அனைவருக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பலன். இந்த பொது பலனை உங்கள் பேர்த் சார்ட்டோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும், அதாவது உங்கள் ஜனனக்கால ஜாதகப்படி உங்களுக்கு கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது, பேலன்ஸ்லாம் எப்படி பொசிஷன் இருக்குது, என்ன யோகங்கள் இருக்குது, ப்ளஸ் அதோடு நீங்கள் இந்த டிரான்சிஸ்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும், தசா புக்திக்கெல்லாம் நல்லா இருக்கா, மேட்ச் ஆகுதா, யோக தசை நடக்குதா, பாவ தசை நடக்குதா அப்படின்றதான் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க தான் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கரியரை பற்றி நிறைய சேஞ்சஸ் சொல்லியிருப்போம், பட் உங்கள் பேர்த் சார்ட்டில் ரொம்ப வீக்கான ஒரு பீரியட் நடந்தால் அது மேட்ச் ஆகாது. மேரேஜை பற்றி ரொம்ப நல்ல ஃபேவராக சொல்லியிருக்கோம். இதெல்லாம் தோஷம் இல்லாத மாதம், அதாவது ஏப்ரல் மாதத்தில் ஒரு ராசியை பற்றி சொல்லும்போது தோஷங்களே இல்லாதனால அப்படி சொல்கிறோம். இப்போ ஒருவேளை உங்கள் பேர்த் சார்ட்டில் தோஷங்கள் இருக்குது, நெகட்டிவான பிளானட்டோட பீரியட் நடக்குதுன்னா இதெல்லாம் சம்டைம்ஸ் மேட்ச் ஆகாமையும் போகும். அதுதான் உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாக ஷேர் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து பேசலாம். அடுத்தது லைஃப் ஹாரோஸ்கோப் .in இந்த வெப்சைட் மூலிமா நிறைய பேர் தன்னுடைய ஹாரோஸ்கோப் இது வரைக்கும் இல்லாதவங்க ஜென்ரேட் பண்ணி பலன் அடைஞ்சிருக்காங்க. வெளிநாட்டில் வாழ்கிறவங்க, உள்நாட்டில் இருக்கவங்க, அதாவது இந்தியாவில் இருக்கவங்க, வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள், எந்த நாட்டில் இருந்தாலுமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜில் இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படிங்கிற சைட்டில் உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம், உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எல்லா காலத்துக்கும் ஒரு PDF ரிப்போர்ட்டாக நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிறது. ப்ளஸ் இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் .in இந்த பிரமிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், நான் அந்த பிரமிட்ஸை பற்றி நிறைய பேசியிருக்கேன்,
எனர்ஜி, லக் எனன்ஸ் பண்ணுறது, ஃபார்ச்சூன் பிரமிட்ஸ், வாஸ்து பிரமிட்ஸ், வீட்டில் வந்து வாஸ்து சரியில்லை, நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கும் பிரமிட்ஸ் ரொம்ப பயன்படும். லக் எனான்சர், உங்களுக்கு ஒரு லக் எனான்ஸ் பண்ணிக்கணும், ஒரு லக்கி கார்டு வேணும், எங்கே போனாலுமே நமக்கு ஒரு ஃபேவராக இருக்கணும் அப்படின்னா அதையும் எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்கு சில பிரமிட்ஸ் டூல்ஸ் இருக்குது. அதுவும் இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படிங்கிற சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து பிரமிட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜில், ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற பேஜில் நீங்கள் அதை பயன்படுத்தி வாங்கிக்கொள்ளலாம். ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மூணாவது விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து எல்லா மாதமும் கிட்டத்தட்ட 900,000+ மேலான ஒரு வியூவர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு இது பலனடைஞ்சிருக்கதா சொல்றதுனால என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இது பயனுள்ளதாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீண்டும் அனைவருக்கும். ஏப்ரல் மாதம் வாழ்த்துக்கள். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து சனி தசை நடக்குது, புதன் நடக்குது, குரு நடக்குது, தசை நடப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பலன்? ஏன்னா ராசி, லக்னம், சில பேருக்கு வந்து நட்சத்திரப்படி கூட இந்த ஆண்டுடைய பலன் கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு தசை நடந்தால் அந்த ஆண்டு எப்படி இருக்கும்? அந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து சனி தசை நடக்குது, புதன் நடக்குது, குரு நடக்குது, தசை நடப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பலன்? ஏன்னா ராசி, லக்னம், சில பேருக்கு வந்து நட்சத்திரப்படி கூட இந்த ஆண்டுடைய பலன் கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு தசை நடந்தால் அந்த ஆண்டு எப்படி இருக்கும்? அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய மூவ் எந்தளவுக்கு ஃபேவராக இருக்கும், இதை பற்றின டீட்டெயில் அனலைஸ் தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கிரகத்தும் தனித்தனியே உங்களுக்கு வந்து பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டிருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த பலன்களை உங்களுடைய நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். புதன் திசை, புதன் கிரகம் வந்து ஒரு தசை நடத்துதுன்னா 17 ஆண்டு காலம் உங்களுக்கு தசையை நடத்தும். கடந்த ஆண்டு எப்படி இருந்ததோ அந்த பலனை விட்டுடுங்க. இந்த ஆண்டு 2020 புதன் தசை நடப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் பலன்? புதனுக்கு 2 வீடுகள் இருக்குது, மிதுனம் மற்றும் கன்னி. புதன் மட்டும், புதன் கிரகம் வந்து ரொம்ப ஒரு பெக்யூலியர் பிளானட். இந்த பிளானட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லதை செய்யணும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. புதன் வலுவாக இருந்தால், புதன் சுபர்